जरा हटके जरा बस के ये है बॉम्बे मेरी जान। मुश्किल जीना यहाँ जरा हटके जरा बस के ये है बॉम्बे मेरी जान। बॉम्बे मेरी जान। बॉम्बे मेरी जान। பேபிக்கு மூமெண்ட் அச்சி Everything is normal. Prakash, நீங்க ஒரு பிஸி போலீஸ் ஆபீசர் தெரியும், பட் பிளீஸ் உங்க வைஃப கொஞ்சம் பாத்துக்கோங்க. இல்லனா உங்க வைஃபும் உங்க குழந்தையும் உங்களை சும்மா விட மாட்டாங்க. Thanks, doctor. देख रही है मूवमेंट? Excuse me. इन सबसे लगता है बेबी बहुत हेल्दी है. From now you're real. Hello. Sir, Joshi here. Sir, we have a situation. Mumbai City ல மூணு இடத்துல பாம்பு வச்சிருக்காங்க. எங்கல? மாலக்ஷ்மி நர்சரி, MR Mall, Omega ID Park. ஹாஸ்பிடல் யாரை உள்ள விடாதீங்க. பாம்பு வச்சிருக்கிற பில்டிங், அது சுத்தி இருக்கிற எல்லா பில்டிங் இந்த பப்ளிக் இமிடியேட்டா வெகேட் பண்ணுங்க. bomb squad வந்த உடனே எல்லா பில்டிங்கையும் தரவா செக் பண்ண சொல்லுங்க. make sure no one touches anything till the bomb squad comes. go 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 go
சவுண்ட் செவில் எல்லாம் பிரிக்கணண்டா ஏ வானத்துக்கே வெளி வச்சு பார்ப்போமடா ஏ மேகம் எல்லாம் மேலத்தை வாசிக்க தாளத்தை வாசிக்க ஆட்டத்தை ஆரம்பிப்போம் சொல்லி வச்சு அடிச்சா கைப்புள்ளி வச்சு புடிச்சா நம்ம ஊருக்குள்ள உன சுத்தி ஒளி வட்டமே வந்தாயத்தில் ஜெயிச்சா நீ வல்ல வேணாம் போட்டா ஏமாந்தவனாட போடா உன் சட்டமே நீ எத்தி பூவ வெறச்சாலே தண்ணி விட்டு நினைச்சாலே அந்த வேத அரளிப்பு கொடுக்காத இன்னைக்கு காணவில்லை இதுதான் நிஜமானது ஏ உன்னை சுத்தி பூ போட ஆடு இருக்கும் புகழ் பாடவாயிருக்கும் எல்லாமே நிழலானது நம்ம ஆசைப்பட்ட அதுக்காக வாழ எதுக்காக எங்கடந்த எல்லாமே கொண்டாட்டமே ரம்யா ராதாகிருஷ்ணன் ஃபிளாஷ் நியூஸ் மும்பையில் பல்வேறு இடங்களில் வெடிகுண்டுகள் வைத்து கட்டிடங்கள் தகர்க்கப்பட்டுள்ளன. இது மக்கள் மத்தியில் பெரும் பீதியை கிளப்பியுள்ளது. இந்த சம்பவங்களை பற்றி பேசுவதற்காக நம்மிடையே மகாராஷ்டிராவின் உள்துறை அமைச்சர் திரு மகாதேவ் ராணே அவர்கள் வந்திருக்காங்க. வெல்கம் சார். அவர் கூட மும்பை மாநகர காவல்துறையின் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் சீஃப் மிலிந்த் விரேகரும் வந்திருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் சார். மிலிந்த் சார், தீவிரவாத ஒழிப்புத்துறை அதிகாரியா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்க எல்லாருக்குமே தெரியும், லைன்ஸ் லிபரேஷன் குரூப் தலைவர் துரானியை நாங்க அரெஸ்ட் பண்ணது. அவனுடைய குற்றங்கள் உச்ச நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. எனக்கு மரண தண்டனை கொடுத்ததால லைன்ஸ் லிபரேஷன் முடங்கி போயிடும்னு கனவுல கூட நினைக்காதீங்க. எங்க இயக்கம் நடத்தின மூணு குண்டு வெடிப்புகளால மும்பை நகரம் எப்படி நடுங்கிச்சுன்னு பாத்துருப்பீங்க. வெடிக்க போகுது எப்படி வெடிக்க போகுதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க. மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தவே தீவிரவாதிகள் இந்த குண்டுவெடிப்பு தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். இப்படிப்பட்ட அச்சுறுத்தல்களை கண்டு மக்கள் பீதியடைய வேண்டாம். எங்கள் அரசாங்கம் தீவிரவாதத்தை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும். தூக்கு தண்டனை என்ன? நாம் நினைச்சா இப்பயே ஒன்னு போட்டு தர முடியும். பிளாஸ்டிக் பின்னாடி ஆளுங்க யார் யாருக்கான்னு தேடி கண்டு பிடிச்சி மொத்தமா சேர்த்து மட்டும் இல்லாம இன்னும்
எந்த அமைப்பு என்ன நோக்கம்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். மீட்பு பணிகள் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. SSM காலேஜ் MSC சாஃப்ட்வேர். ஆமா நீங்க? மாயாடா தடியா. ஏ மாய் ஓ ஷிட் மாய் மாய் கம் 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 சிட் 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 ஏ பலாண்டே நீ எப்ப இப்படி மாறன? ஏ குங்ஃபு பண்ண மாதிரி இந்த நீ மாறலனா நான் மாற கூடாதா? ஆமா ஆமா ஆமா. சரி எங்க போற? மும்பை. நான் ஒரு இன்டர்வியூக்காக மும்பை தான் போயிட்டு இருக்கேன். அதோடு எப்படி என்ன கரெக்ட்டா கண்டுபிடிச்சா? உன்னை எப்படி மறக்க முடியும் தடியா? ஏய் ரைட் கோ காமியா ஓ மேரி ஓ டுட் ஏய் அர்ஜுன் போன செமஸ்டர் லைன் கட்டனஸ் பத்தலன ஏ வீட்டுக்கு மெயில் அனுப்புறன அந்த HOD சொல்றான்டா அந்த மெயில் மட்டும் வீட்டுக்கு போச்சு நான் செத்த எப்படியாவது உன் பில்கேஜ் மூலைய யூஸ் பண்ணி அந்த மெயில் கொஞ்சம் டெலீட் பண்ணா ப்ளீஸ் ஏய் பலாண்டு என்ன விளையாடுறியா காலேஜ் சிஸ்டம் ஹேக் பண்ணி மாட்டிட்டனா டிசி குடுத்துறாங்க நீ வேணா போய் அந்த பியூனை கரெக்ட் பண்ணிக்கோ அர்ஜுன் உன்ன தவிர இந்த காலேஜ் வேற யாரால இத பண்ண முடியாதுடா யூ தி பிரைட்டஸ்ட் பாய் யூ நோ ஐ நோ Help பண்ணடா ப்ளீஸ் நான் இந்த வாரம் ஃபுல்லா சமோசா சிப்ஸ் கோக் ஃபாண்டா பீட்சா நூடுல்ஸ் அப்படியே ஒரு டப் வெனிலா ஐஸ்கிரீம் வாங்கி தரியா 2 டப்ஸ் ஐல் கெட் யூ ஓகே சூப்பரா ஏ பலாண்ட் பண்ணிட்டேன் நீ போ ரியலி சோ ஸ்வீட் थैंक यू பல்லண்ட் நக்குப்ற சரியா போடா ஏ பலாண்ட் பலாண்ட் எப்படி இருந்தோம்ல காலேஜ் நினைச்சாலே சிரிப்பா இருக்கு ஏ மாய் போர்டிங் அனௌன்ஸ் பண்றாங்க கம் லெட்ஸ் கோ உன் சீட் நம்பர் என்ன 16B அம்மா உன் டாலன்ட்க்கு நீ ஆஸ்திரேலியா அமெரிக்கான்னு செட்டில் ஆயிருப்பேன்னு நினைச்சு லோக்கல் இன்டர்வியூ சுத்திட்டு இருக்க ஃபாரினா சான்ஸே இல்ல நான் சென்னை விட்டு போற ஐடியாவே இல்லையே அப்ப மும்பை இன்டர்வியூ அது கூட சாஃப்ட்வேர் கம்பெனி தான் என்ன அப்ரோச் பண்ணாங்க நான் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன்ல சென்னையில இருந்து மட்டும் தான் வர்க் பண்ணுவேன் அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு தான் நான் இன்டர்வியூக்கே போறேன் அம்மா அப்படி சென்னையில என்ன தான்டா இருக்கு வெயிட் 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 இதுக்கு ஒரு பொண்ணுதா காரணம் மத்தவங்க மாதிரி நீ சொல்ல மாட்டியே நோ நோ வாட்ஸ் ராங் வித் யூ பொண்ணா என்ன பேசுற அவ ஒரு தேவதை ஷி இஸ் மை பேபி எவனாவது பணத்துக்கு ஆசைப்பட்டு எங்கேயோ போய் உட்கார்ந்து அவ மூஞ்சி கூட பார்க்காம மாங்கு மாங்கு வேலை செய்வானா எங்கேயோ உட்கார்ந்து கிளிக்கிறத எங்கேயோ உட்கார்ந்து கிளிக்கலாம் வெயிட் டேர் 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 ஹியர் அப்படி உன கவுத்த பொண்ணு யாரா யூ நோ ஹர் அனிதா 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 யாரு அனிதா தெரியாதா ஆ தே அனிதா வாவ் டூட் இவ உனக்கு ரொம்ப ஓவர்ரா அவ இல்லடா ஃபவுண்டன் கந்த பக்கம் இருக்கிற தேவதே யாலவுக்கு பர்சனாலிட்டி இல்ல டூட் கஷ்டம்தான் டிடி எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு காலேஜ் பியூட்டிஃபுல்லா காமிச்சிருக்கோம் யூடியூப் சோ சாரி ஹாய் ஹாய் அர்ஜுன் MSC சாஃப்ட்வேர் ஃபைனலி யா ஹாய் அமனிதா வி தெரியும் தெரியும் வி கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் ஆரம்பிச்சோம் வீடு கூட அண்ணா நகர் ரைட் ஓகே சுத்தி வளக்காம ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரேன் இங்கே இங்கே தான் இருக்குது ஒன் மினிட்டா ஒன் மோர் மினிட்டா I love you baby please marry me oh so sweet you're so cute nice huh? nice ah na joke adikiran nanchittu poita ana en love da weight jaasti aache avale vanda enna pesadha marpiya love you vandach yeah, yeah, yeah. come 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 okay to konja thaniya pesu enna baby manasu mari I love you solla poriya vilada tharchun I'm serious indha vaati semester exam la bayangaram sodapitta finished அப்பாவை நினைச்சாலே பயமா இருக்கு
நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். தெரியும் தெரியும், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில 11 மார்க்ஸ் ஃபெயில். ஐயோ, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில 13 மார்க்ஸ் ஃபெயில். ஓ ஷிட். பட் பேபி யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட். ரியலி? ம். மேக்ஸ்ல 21 மார்க்ஸ். தட் இஸ் ஆல்சோ ஃபெயில் நோ? யா யா. அம்மா, உனக்கு எப்படி இந்த மார்க்ஸ்லாம் தெரியும்? உன்ன பத்தி தெரிஞ்சுக்கிறது விட எனக்கு பெரிய வேலை என்ன இருக்கு? காலேஜ் சிஸ்டம்குள்ள போது மார்க் ஷீட்டை பார்த்தேன். உண்மையில இருக்கிற நிறைய லவ்னால உனக்கு நிறைய எக்ஸ்ட்ரா மார்க் எல்லாம் போட்டு உன்னை மெரிட்ல பாஸ் பண்ண வச்சுட்டேன். Thank you so much. Yeah, my pleasure. So nice of you. One minute. Really sweet. I love you, baby. You love me? So sweet. So cute. But no love, huh? Only chips and samosas for you. Okay? Hey, dude. அவ திரும்பி என் ஜோக்கு சொல்ல நினைச்சு போறாடா. ஓ நோ. ஏய் அனிதா, அனிதா, ஏய் அனிதா, ஸ்டாப். பேபி, 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 டோன்ட் கால் மீ பேபி. ஓகே ஓகே, ப்ரீத், ரிலாக்ஸ். ஏன் பேபி என்ன லவ் பண்ண மாட்டீங்கற? நான் குண்டா இருக்கறனாலயா? யோ நோ நோ, நீ குண்டா சவ்யா நல்லா இருக்க, அதுல ரீசன். ஆக்சுவலி என் கனவு லட்சியம் வேற அர்ஜுன். எனக்கு ஓப்ரா வின்ஃப்ரே, பார்க்கா தாஸ், ரம்யா ராதாகிருஷ்ணன் மாதிரி ஆகணும். இவங்கெல்லாம் யாரு? பிக் மீடியா பர்சனாலிட்டிஸ். நானும் அவங்கள மாதிரி பெரிய ஆள் ஆகணும். ஸோ நோ லவ், அண்ட் நோ ஜோக்கிங், ப்ளீஸ் டோன்ட் கெட் ஹர்ட். ஓகே பாய். அனிதா, அனிதா, அப்பா நாளைக்கு ட்ரை பண்றேன். அன்னைக்கு எனக்கு பாய்னு சொல்லிட்டு போனவ காலேஜுக்கே பாய் பாய்னு சொல்லிட்டு போயிட்டா என்ன பண்றது? பேபிக்கு ரெக்க மறைச்சிடுத்து பறந்து போயிடுத்து. போடுறா, தனியா சாப்பிட்டு இருக்க. ஆமா ஆமா, லவ் ஃபெயிலியர்ல தண்ணி அடிச்சிட்டு இருப்பான்னு பேரு. நீ சிப்ஸா சாப்பிட்டுட்டு, நான் வேற உனக்கு சமையல் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ அண்ட் வெல்கம் டு சென்னை டைம்ஸ் வித் மீ அனிதா. இப்போ நம்ம சென்னையில நார்த் இந்தியன் சாட் ஐட்டம்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க. டேய் சாரி சாரி, ரொம்ப ஃபேமஸா நம்ம அனிதா இல்ல, அண்ட் எஸ்பெஷலி பேல் பூரி, பானி பூரி, பாவ் பாஜி இதெல்லாம். முடியாதுன்னு சொல்ல முடியாது, மை பேபி முடியாதுன்னு சொல்லக்கூடாது, மை பேபி முடியாதுன்னு சொல்ல முடியாது, மை பேபி முடியாதுன்னு சொல்லக்கூடாது, மை பேபி கன்ஃபியூஸும் போச்சு. கன்ஃபியூஸும் போச்சு, ஒன்ன எண்ணித்தானே கன்ஃபியூஸும் ஆச்சு. ஃபீல் பண்ணிட்டு எம் சைஸில் இருந்த என்னுடைய ஹார்ட்டு டபுளாக பண்ணிட்ட முடியாதுல்ல. ஏ யார் நீ, ஏன் எப்படி ஃபாலோ பண்ற? ஈபி சிங்கா, ஐ கால் தி போலீஸ். ஏய் அனிதா, அனிதா, ரு 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 ரு, வெயிட், இட்ஸ் மீ அர்ஜுன். எந்த அர்ஜுன்? ஒன் செக், வெயிட். Please marry me. I love you, dear. Oh my God, Arjun! Inna chanukku? It's all for you, baby. Nalla koru koru nu gundu pushnika mari irunda. Ippa anganga adipattu veengi pona mari irukku. Please marry me. You haven't changed at all. Hey! ஜோக் அடிக்கிறேன்னு நினைச்சுக்காத. I'm very serious. Please marry me, baby. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. Please. No.
முடியாது மை பேபி முடியாதுன்னு சொல்ல கூடாது மை பேபி நீதான அனிதா? ஆமா, நீங்க? நான் அர்ஜுனோட அம்மா, இது அர்ஜுனோட அப்பா. ஏமா, நீ அவன லவ்வே பண்ண மாட்டேங்கறியாமே, அவன லவ் பண்ணி தான் தொலையே, அவன் டார்ச்சர் தாங்க முடியல. ஏய், என்ன அம்மா அப்பா நீங்க இப்படி பேசுறீங்க? இங்க பாருமா, உலகத்துல இருக்க பல டாப் கம்பெனிஸ்ல இருந்து வந்த ஆஃபர் லெட்டர்ஸ். எனக்கு அமெரிக்கா வேணா, ஆஸ்திரேலியா வேணா, அனிதா தான் வேணும்னு ஒண்ணே நினைச்சிட்டு இருக்கான் அவன். நீ வாடி போலாம். நோ நோ, வெயிட், ஐ டெல் யூ, ஓகே? நோ நோ, அங்கிள், பை பை. இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் டெல் ஹிம், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏய், என்ன பண்றா? இடியட். எனக்காக வந்து வேலையெல்லாம் விட்டான். திஸ் இஸ் ஃபியூச்சர். நீ தான் என் ஃபியூச்சர், பேபி. ஒரு மாதிரி ரெண்டு பேர்ல ரூமா போட்ட லவ் தான் கேட்டேன். சொல்லு சொல்லு, இப்பத்தானே சொன்னதெல்லாம் செய்யலாம், அப்புறம் தானே முடியாது. சொல்ல முடியலையே, I love you சொல்லாம போக முடியலையே. முடியாதுன்னு சொல்ல முடியலையே, I love you சொல்லாம போக முடியலையே. உண்டாத ஹார்ட்டும் சுருங்கி போச்சு, லவ் பண்ண ஏதோ ஏங்கிடுச்சு. மை வாய்ஸ் கேளு, காதல் சொன்னாடு பேர சொல்லி துடிச்சிடுச்சு. நான் எப்படி மிஸ் பண்ணேன்? பாதி நேரம் காலேஜ்ல இருந்தாதானே, கட் அடிச்சு ஊர் சுத்துறதே வேலை. உனக்கு அட்டெண்டன்ஸ் நான் தான போட்டேன். அதான் ஃபைனல்ஸ் ஸ்கோர் பண்ணல. ஓகே ஓகே ஓகே. இன்டர்வியூக்கு எங்க போறேன்னு சொன்னேன்? நான் எக்ஸ்கியூஸ் மீ. யா யா, சாரி. தேங்க் யூ. நான் அந்த பக்கத்துல போற டிராப். லெட்ஸ் கோ. போற வழியில என் பாஸ் வீட்ல சில டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு. 2 மினிட்ஸ். சரி சரி. ஏ மாயா, இங்க ரீசன்ட்டா இப்ப பாம்ப பிளாஸ்ட் நடந்தது. நம்ம போற ஏரியால எதுவும் வெடிக்கலையா? அது வேற ஏரியா, அந்த ஏரியா. ஓ, மனுஷனா அவன்? ச்சே, அந்த பாம்ப வச்சவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவன் பேண்ட் உருவி அதை விட பெரிய பாம்பு எடுத்து. வெல்கம் டு மும்பை. தேங்க்ஸ். Let's go.
எங்க பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறியா? யார் சார் நீங்க? எதுக்கு சார் எங்களை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? சார் எல்லாம் வேணாம், வெறும் ஏக்கன்னு கூப்பிட்டா போதும். கேள்விப்பட்டிருக்கியா? அதுக்கும் எங்களை கட்டி போட்டிருக்கிறது என்ன சம்பந்தம்? கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா, அதுக்கு இப்ப என்ன? நீ அந்த நெட்வொர்க்கை இப்ப கிராஷ் பண்ண போற. வாட்? நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. புரிய வைக்கிறேன். பிளாஷ் நெட்வொர்க் சர்வர், மேல சேட்டலைட், மக்கள். பிளாஷ் நெட்வொர்க் அவங்க சேனல்ஸ் கீழே இருந்து மேல சேட்டலைட்ல இருக்க டிரான்ஸ்பாண்டர் கப்ளிங் பண்ணுவாங்க. அந்த சேனல்ஸ் உங்க வீட்டு மொட்டை மாடியில் இருக்கிற டிஷ் டவுன் லிங்க் பண்ணும். அந்த சேட்டலைட்ல இருக்கிற பிளாஷ் நெட்வொர்க் டிரான்ஸ்பாண்டர் நீ கிராஷ் பண்ணா என்ன நடக்கும்? நோ நெட்வொர்க், நோ மோர் பிளாஷ் என்டர்டெயின்மெண்ட். நீ இப்போ அந்த நெட்வொர்க் மொத்தமா கிராஷ் பண்ண போற. என்ன விளையாடுறியா? எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது. அர்ஜுன், எம்எஸ்சி சாஃப்ட்வேர், யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட், கோல்ட் மெடலிஸ்ட், ஆபரேட்டிங் சிஸ்டம் அத்தனையும் அத்துப்படி, கம்ப்யூட்டரோட மூலிய நரம்பையும் முழுசா புரிஞ்சவன். கந்தஞ்சாவடியில் உட்காந்துக்கிட்டு கலிபோர்னியா கம்ப்யூட்டருக்குள்ள நுழைய தெரிஞ்சவன். உன்னோட புத்திசாலித்தனத்தால ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நான் அழிக்க போறேன். என்னால முடியாது. ஏயா, பம்பல போட்டு அடிக்கிறா? எஸ் ஆர் நோ சொல்லு. முடியாது, அவளை விடு. இந்த செட்டப் போதுமா? எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீ எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்க. ஆனா இவளுக்கு 10 நிமிஷம் தான் இருக்கு. மூல செதறிடும். பிளாஷ் நெட்வொர்க்கோட டேர்ன் ஓவர் தெரியுமா? 1 நாளைக்கு 300 கோடி ரூபாய், 10 நாள் முடிக்கணும் 3000 கோடி. போயே போச்சு. அர்ஜுன், இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அர்ஜுன், 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 ஐ தாட் யூ ஆர் பிரில்லியன்ட் மேன். டைம்ஸ் ரன்னிங் அவுட். இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. மேங்கோ. What's happening, man?
நான் முடிச்சிட்டேன். அவளை விடு. என்ன அவசரம்? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். இட்ஸ் ஜஸ்ட் தி பிகினிங். நீ எனக்காக செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் நிறைய இருக்கு. அடி பாவி, இதுக்கெல்லாம் நீ உடந்தையா? சாரி அர்ஜுன், உன் கோவம் எனக்கு புரியுது. விவரமா சொல்றதுக்கு நேரம் இல்ல. சொல்லிருந்தாலும் நீ செஞ்சிருக்க மாட்டேன். உனக்கு நல்லா தெரியும் எனக்கு இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குன்னு. இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டு. ரிலாக்ஸ், உன் இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. நீ வேலையில சேர்ந்து ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. வாட்? உனக்குனே உருவாக்குற கம்பெனி, உனக்கு வந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஏகே தான் சைன் பண்ணாரு. ஐம் சாரி. ஐயோ, பொம்பளையா நீ? சான்ஸே இல்ல. நல்ல பூ போல சிரிச்சு சிரிச்சு பேசி இவ்ளோ பெரிய ஆபத்து ஆழமா சொருவிட்டேடி. நீ வெல்கம் டு மும்பை சொன்னது இதுக்கு தானா? ஆனா அர்ஜுன், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. சொல்ற வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டு. ஏய் பேசாத, நீ பேசாத. ஊர்ல எத்தனை ஹேக்கர்ஸ் இருக்காங்க? என்ன மட்டும் குறி வச்சு தேடி கண்டுபிடிச்சு போய் போய் இவெண்ட மாட்டி விட்டுட்டேடி. ரிலாக்ஸ் மேன், உனக்கு தெரியுமா நான் ஏன் அந்த டிவி நெட்வொர்க்கை கிராஷ் பண்ண வச்சேன்னு? தெரியல. எனக்கு அந்த சேனல்ஸ் வர ப்ரோக்ராம்ஸ் பிடிக்கல. என்ன ஜோக்கா? ஊர்ல பாம்பு வைக்கிறான் டெரேஸ்னா, நீ பண்றது ஒரு விதத்துல டெரேசம் தான். உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? வித்தியாசம் பெருசா இல்ல. அன்னைக்கு நான் பிளாக் கலர் டிஷர்ட் போட்டிருந்தேன், இன்னைக்கு பிரவுன் ஜாக்கெட் போட்டிருக்கேன். என்னதான் இந்த ஊர் ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்களா? முதல்ல போலீஸ் போன் பண்ணி, வேர்ஸ் மை போன்? பேபி சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ். ஓ காட் பேபி. சென்னையில கியூ டிவி இன்டர்வியூ நடந்துச்சுல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என் டேலண்ட பார்த்து எல்லாம் மிரண்டுட்டாங்க. இமிடியட்டோட இப்ப நான் கியூ டிவி ரிப்போர்ட்டா. உன் வேலை பிடிச்சி வித் யூ. வாட்? உன்னை நிஜமாவே செலக்ட் பண்ணாங்களா? ஏன் கூடாதா? ஐயோ நோ 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 நோ, ஐம் சாரி, அப்படி இல்லை பேபி. என்ன இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லல? சஸ்பென்ஸா வச்சுக்க சொன்னாரு. வச்சுக்க சொன்னாரா? மும்பை வரதான் என்கிட்ட சொல்லல? சொல்லக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. இப்ப புரியுது உனக்கு உடனே வேலை கிடைச்சதுன்னு. எனக்கு Huggy time. Anita, I'm not saying that. Okay, bye baby, I'll see you soon. God. Bye Maya. Bye guys, see ya. Bye Anita. Anita, kill baby. Listen to me. Anita, stop. Anita, Anita. Anita, I'm a special guest. Aungla paathuka. How sweet. Thank you so much. Bye. Hey, edhukku Anita edhila sitti vacha? Avala matta edhaadhu aachu? Arjun. Adhu oon kaiyila irukku. Anita kitta edhaiyum solli complicate pannikada.
தப்பிக்கலாம் முட்டாள் தன்மா எதுவும் பண்ணாத. லெட்ஸ் மேக் இட் சிம்பிள். நான் சிறீஷர்மா பார்க்கணும். நான் அவருடைய ஆடிட்டருக்கும் பர்சனல் அட்வைசர். எந்த விஷயம் வந்து என்கிட்ட பேசலாம்? நான் மிஸ்டர் ஷர்மா கிட்ட பேசுறதுக்காக வரல. அவரை விசாரிக்க வந்திருக்கேன். அவர் உள்ளதா இருக்காருன்னு தெரியும். ப்ளீஸ் கோஆபரேட். என்ன விசாரணை? ரீசெண்டா நடந்த பிளாஸ்ட்ல வெடிச்ச மூணு பில்டிங் சிறீஷர்மா ஆகுது. கிராஷ் ஆன ஃபர்ஸ்ட் ஈவினிங் நெட்வொர்க்கும் சிறீஷர்மா ஆகுது. சோ இந்த டெரரிஸ்ட் அட்டாக்கு சிறீஷர்மா கூட த
அமைச்சரை கண்டுபிடி, நீ போலாம். இதே யூனிஃபார்மோட உதவி உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். சிறீ சர்மா கேட்டேன்னு சொல்லுங்க. விசாரணை வந்தா சர்மா, நீங்க இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு மினிஸ்டர் கிட்ட எதுக்கும் ஒரு வார்த்தை சொல்லி வைக்க. மிஸ்டர் ஸ்ரீராம் ராகவன், இவர் தான் பார்ட்னர் மிஸ்டர் அர்ஜுன். ஹலோ சார். ஒரு 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கும், எதிர போடலாம். வெயிட் வெயிட், யார் நீங்க? தடால் உள்ள போந்து 100 கோடி 200 கோடின்னு சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க. மிஸ்டர் ஸ்ரீராம் ராகவன் நீங்க தானே? தி கிரேட் பினான்சியல் அட்வைசர். ஊர்ல இருக்கிற பணக்காரங்க அத்தனை பேருடைய பணத்தையும் நீ தானே ஹேண்டில் பண்ற? உன் பாட்டுக்கு வீட்டுக்குள்ள புந்து கேள்வி மேல கேள்வி கேப்பியா? நீங்க என்ன, இன்கம் டாக்ஸா சிபிஐயா? யார் யார் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, அந்த பணத்தை எங்க வச்சிருக்க, மொத்த விவரமும் எனக்கு வேணும். கொடுத்துரு, போயிடுற. மேக் இட் சிம்பிள். நீ யார்கிட்ட எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க தெரியுமா உனக்கு? முதல்ல ரெண்டு பேரும் வீட்டு விட்டு வெளியில போங்க. Get out. I said make it simple. உன் புருஷனை கேளு. தெரியும்டா ஒழுங்கா, நான் கேட்ட அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்துரு. சிம்பிள். நீ மிரட்ட, நான் கொடுத்துருவேன்யா. உனால ஒண்ணும் என்ன சார், அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் சொல்லி நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கேன். என்ன சார் இருங்க சார், நான் பேசுறேன். ஐயோ என்ன பண்ற பைத்தியமா நீ? ஏ ஹீரோ, கிட்ட வந்த குழந்தை மூஞ்சி பொசிக்கிடு, தள்ளி நடடா. மேக் இட் சிம்பிள் மிஸ்டர் ஸ்ரீராம். யோ ஏ அட முடிக்கிற, அவன் கேக்குறது குடுத்து தலைய. அம்மா உங்க கால தெரியும் எங்க வச்சிருக்காரு. ஏய் பசல, எது சொல்லாத. யோ சுமாரியா, அம்மா நீங்க சொல்லுங்க. ஏய் எது சொல்லாதடி. வெறும் இந்த லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் மட்டும் தான் அந்த லாக்கர்ல இருக்கு. அந்த குழந்தை கூட அலுவலக குத்துரு. அதை நீ கேட்டது கிடைச்சதுல அப்படியே அவனு கொண்ட அவன் டைம் முடிஞ்சிருச்சு. அர்ஜுன், பேபி உனக்கா நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. ஹவ் ஸ்வீட், பிடிச்சிருக்கா பாரு. ஏய் உன்னை பிக்கப் பண்ணதுல இருந்து ஏன் பேபி பெயர்ஞ்ச மாதிரி இருக்க? என்னாச்சு? போன இடத்துல நடந்த சில பேச்சுவார்த்தை அர்ஜுனுக்கு பிடிக்கல. அப்ப
அப்செட் ஆகாத பேபி, ஏகே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி பாரு, டோன்ட் வரி. அதான் நடந்துச்சு இல்ல. ஒன்னும் இல்ல கே, அர்ஜுன் கை கிரிக்கிட்டான், வீட்டுக்கு போய் பேண்டேஜ் போட்டு சரியா போயிடும். யாரை தேடு அர்ஜுன்? கேர்ஃபுல். ஒண்ணுல இனிமே உனக்கு சாஃப்ட் டாய்ஸ் தான் வேணும். ஒன்லி டெடி பேர்ஸ் ஃபார் யூ. ஆ டாக்டர், தட்ஸ் எனஃப். யா. தேங்க் யூ. தேங்க் தேங்க் யூ. அர்ஜுன். அர்ஜுன். பேபி டாக்டர். யா அர்ஜுன். அர்ஜுன், வேர் ஆர் யூ கோயிங்? Arjun, what are you trying to do? Baby, Arjun, where are you going? Arjun! Arjun! Hey, sir, no! Listen, listen. This is the drama, Arjun. Where are Arjun? Please stop. Excuse me, sir. Baby, do you know? Baby, 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 baby. Hi, sir. You're Inspector Prakash. Yeah. Glad to meet you, sir. Baby, baby, one minute, please. Sir, let's talk about an important issue. Tell me. சொன்னீங்க ஹாய் சார், உங்கள் வைஃப் ரொம்ப அழகாக இருக்காங்க சார். பையனா பொண்ணா இன்னும் தெரியல சார். பொன் குழந்தை இருந்தாலும் ஆண் குழந்தை இருந்தாலும் கம்ப்யூட்டர் மட்டும் படிக்க வைக்காதீங்க ப்ளீஸ். வெரி சார், இது வந்து ஒரு சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கல். ஷிட், இவன் ஹாஸ்பிடல் லிஃப்ட்ல பாத்திருக்கேன். இவனும் ஏதோ கீ தொலைஞ்சத பத்தி பேசிட்டு இருந்தான். இவருக்கும் இந்த கேஸ்க்கும் ஏதோ லிங்க் இருக்கு. ஐ திங்க் திஸ் இஸ் தி கை வி ஆர் லுக்கிங் ஃபார். இமிடியேட்டா நீங்க கோயினூர் ஹாஸ்பிடல் போங்க. நான் போற டேட்டா என்னென்ன சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்து வாங்க. அவன் கூட ஏதோ பொண்ணு இருந்தா, அவ பேரு, ஐ திங்க் இஃப் ஐ அம் நாட் ராங், ஹர் நேம் இஸ் அனிதா.
அந்த பொண்ணு கூட ஏதோ டிவி சேனல்ல வேலை செய்யறதா சொன்னா. ஃபிளாஷ் டிவி? இல்லைங்க இல்லைங்க, ஏதோ ஒரு மொக்க சேனலுங்க. மொக்க சேனல்னா கியூ டிவி தான் சார். என்ன சொன்னீங்க? கியூ டிவி. எஸ் கியூ டிவி. கியூ டிவி கலில் டெஸ்ட் இமிடியட்டா கியூ டிவி போங்க. அனிதா யாரும் கண்டுபிடிங்க. டெய்லர் மனுஷன் அண்ணி, இதுக்கு தான் ஈவா இருக்க லபோரத்தனை சாவடிச்ச. இதுல இருந்து உனக்கு டேட்டா கூட கிடைக்காது. ஒரு நிமிஷம். யோ, நான் பேசிட்டே இருக்கேன், பெரிய இவனாட்ட போயிட்டே இருக்கேன். மேங்கோ, கரெக்டா 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணு. அதுக்குள்ள என் போன் கால் வரலனா அனிதா எங்க இருந்தா தூக்கிடு. இப்ப எதுக்கு இதெல்லாம் போட்டு உடைச்ச? இத உடைச்சாலும் அதுல இருக்க டேட்டா திருப்பி எடுக்க முடியும்னு எல்லாருக்கும் தெரியும். காம்ப்ளிகேட் பண்ணிக்காத, மேக் இட் சிம்பிள். ஆறு மணி, மறக்காத. மேடம், நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். அன்னைக்கு வந்தவங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் என்ன தொடர்பு? அவங்க யாருன்னு அவருக்கே தெரியல. அவரோட கிளைண்ட்ஸ் நிறைய பேர் சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் கேட்டுதான் மிரட்டினாங்க. உங்க ஹஸ்பண்ட் யாரோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க தெரியுமா? என்ன சார் நீங்க அவரை பொண்ணு அவங்களை பிடிக்கிறத விட்டுட்டு என்ன பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்கீங்க? எத்தனை பேருக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறது? அப்ப தகையும் யாக்கே. இது யாரும் தெரியுதா சார்? இவன்தா, இவன்தான் எங்க வீட்டுக்கு வந்தது. ஜோஷி, இவன்தா. சரி, அப்பா சொல்லுங்க, உங்க ஹஸ்பண்ட கொண்டு இவன் தானே? இல்ல, இவன் வீட்டுக்கு வந்தா ஆனா இவன் கொலை பண்ணல. இவன் ஹெல்ப் பண்ணா. இவன் தான் சார் கொலை பண்ணுது. பின்னாடி நிக்கிறானே, இவன் தான் கொண்டது. Got the guy, sir. Arjun, a computer hacker from Chennai. எவன் ஒரு கருவி மட்டும்தான். அர்ஜுன்ங்கிற கருவியை இயக்கி ஆட்டி படைச்சி எல்லாத்தையும் செஞ்சது இந்த ஸ்கெட்ச்ல இருக்கிறான். I'll soon get him, sir. So let's keep it simple and straight. உங்களுக்கும் சிறி சர்மாக்கும் என்ன சம்பந்தம்? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? Hey, out. I'll tell you, sir. Sir, recent crash on a Flash TV network. சிறி சர்மா அவரது. பாம் பிளாஸ்ட் ஆன மூணு பில்டிங்ஸும் சிறி சர்மா அவருதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீராம் ராகவன்ங்கிற ஆடிட்டர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. இப்போ அந்த ஆடிட்டர் சிறி சர்மாவோட அக்கௌண்ட்ஸ் தவிர பல பெரிய புள்ளிங்களோட அக்கௌண்ட்ஸையும் பார்த்துருக்காரு, உங்களுதையும் சேர்த்து. சிறி சர்மா உங்களுக்கு எவ்வளோ நேரமானவர் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். ஸோ அந்த டெரரிஸ்ட் சிறி சர்மாவை குறி வைக்கிறது உங்களுக்கு குறி வைக்கிற மாதிரியே இருக்கு. என்ன என்கொயரி பண்ணுறீங்க? நோ சார், நீங்கள் கொடுக்குற ஏதாவது இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜெசிபி, கே வயஸ்கோ, நான் ஒரு ஹோம் மினிஸ்டர். என்னை பார்க்க 100 பிசினஸ்மேன் வருவாங்க போவாங்க. அதுக்கு சிரீஷ் சர்மா எனக்கு தெரிஞ்சவன், அவ்வளவுதான். ஹி இஸ் ஜஸ்ட் அன் அக்வைண்டன்ஸ். மாயா, இவன் தான் இம்ரான். ஹயத் ஹோட்டல் ரூம் நம்பர் 902 இருக்கான். மகாதேவ் ராணியோட பேனாமி சிரீஷ் சர்மா கூட இவனுக்கு அதே ஹோட்டலில் மீட்டிங். இவன் இடத்துல நான் இருக்கணும். Hi, 9th floor please. Me too, same floor. Oh. Oh, sorry. That's okay. Pleasure's mine. Excuse me, if you don't mind, chinna favor. Anything. என்னோட ரூம் திறக்கணும். Of course, you are key. Please. Thank you so much.
என்னப்பா ஆவுன கண்ண தூக்குறீங்க? இதெல்லாம் மூல சம்பந்தப்பட்ட விஷயம். K2K7L9 மெமரி கார்டு, 386 மெகா ஹெர்ட்ஸ் மல்டி ஸ்பீட் கசின் போர்டு, லெட் லித்தியம் மோனோ பிளாக் எஸ்டி கார்டு. நீ சொல்றதெல்லாம் ஒன்றும் புரியல. இந்த பார்ட்ஸ் எல்லாம் இது வேலை செய்யாது. வாங்க ஷாப்பிங் போலாம். ஏய் இன்னொரு மாதிரி எழுதி கொடு, நான் வாங்கிட்டு வரேன். ஏய் இதுலேயே 3 வருஷம் வருது. வேர்ஷன் 6.4 வாங்கிட்டு வரக்கூடாது, இதுக்கு செட் ஆகாது. வேர்ஷன் 8.6 இருக்கு பாத்தியா, அதுவும் செட் ஆகாது. வேர்ஷன் 3.7 வாங்குறதா இருந்தா நல்லா கவனமா கேட்டுக்கோ, அதுல 3 டைப் வருது, ரெட்டும் கிரீனும் வேஸ்ட், ப்ளூ தான் செட் ஆகும். ஆனா ப்ளூலயே 4 லெவல் இருக்கு, புரிஞ்சுதா? என்ன பண்ற? இதுக்கு தானே கூப்பிட்டேன், பின் எது கூப்பிட்டேன் சொல்றேன். Wow. Come on baby. நீ எப்படி ஒரு லக்கா. Right, come on. Hey, what the? இதுக்கு தான் கூப்பிட்டேன். தம்பி அசையாத, செத்துறீ. ஹே யா ரூக்கி, பின்னாடி வரீங்க, நீங்களே மாட்டிப்பீங்க போல இருக்க. நான் எங்கேயும் போயிட மாட்டேன். ஓ தட் வே. Really busy right now. Anita, Arjun. Baby, yaar number idu? Na solradhu kavanama kele. Badhil kaiyila vi mattum solla, vera edhum solladha, purinjudha? Naughty. Ye mundam, nee nenikkira maadhiri ekeyum maayavum nalavum kediyadhu. I love you. Mumbai la ipo serial blast nadandhadhilla, adhu ellathukkum pinnadi ekey dhaan irukkam. He's a pretty terrorist. I love you. Oru nimisham. என்ன திடீர்னு TV channel. I love you. TV channel. I love TV channel. The murder. I'll kill you. Mr. Imran. Imran here. Kuran where are you? Kasi. Boliye. Sir, ninge pa varla. Presidential suite la irukom. I'll be there. Sir, mera phone. Yahi pe tha. Are Hey, where did it go? Satish. Enga va? Anga da spare parts theriyidha. Come on, come on. Hello. Sir, enga pera Arjun. Hospital lift la kuda pathinga. Na kuda kaaki thulanju pochu ungalta vandu pesnane. Na parka sir. Arjun, enga indha pesura? Yo sir, sir, sir. Adhi po mukkiyam illa. Enoda girlfriend Anita namma kuda lift la irundhala. Cute TV reporter. அவளை மட்டை இலண்டில் இருக்கிற ஷாலிமார் கெஸ்ட் ஹவுஸ்ல கடத்தி வச்சிருக்காங்க. இமிடியேட்டா அங்க போய் காப்பாத்துங்க சார், ப்ளீஸ். அர்ஜுன், அனிதாவை நான் கேளுங்க. நீங்க தேடிட்டு இருக்க ஜெரேஷ் அசோக் அனிதாவை புடிச்சிட்டு என்ன மாதிரி இருக்கான்?
அவன் கூட கண்ணாடி போட்டு நம்ம கூட லிஃப்ட்ல இருந்தா சார். சார் அவன் இருக்கிற அட்ரஸ் சொல்லு. என்ன பா திப்பு திப்புன்னு வந்து நிக்கிறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஒண்ணும் இல்ல, கடிச்சிச்சு வா போலாம். ட்ரேஸ் பண்ணிட்டீங்களா? இல்ல சார் பண்ணிட்டோம். டூ இட் ஃபாஸ்ட். இந்த கால் எந்த டவர்ல டிராவல் ஆகுதுன்னு ட்ராக் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. बैठो बैठो। दुरानी अंग गिट्टे उपड़े के मिनिस्टर रेडी। पेस न बड़ी अमाउंट टावर औरे ऑफशोर अकाउंट के ट्रांसफर पंटिंग ला। इन्ना ची? अमाउंट कॉर्चिक मणि मने केक बंदे। इमरान इमरान उनके तरी इधर एवलो परी रिस्क करके ने। அப்படிப்பட்ட ஒரு மோசமான டெரரிஸ்ட ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம உங்ககிட்ட பத்திரமா ஒப்படைக்க போறோம், புரியுதா? அதனால 10 லட்சம் டாலர்ல ஒரு நோட்டு கூட குறைய கூடாது. ஆஃப்ஷோர் அக்கவுண்ட் நம்பர் கே ஹை துபாய் சார் ஆனது ஏய் யார் நீ? ஏய் நீ சொல்ற பார்த்தா உன்னால எனக்கு நிறைய காரியாகும் போல இருக்கு. ப்ளடி ஹெல். சோ சிரீஷ் சர்மா வந்துட்டாங்க. அசோக் தாத்த செஞ்சு இருப்பான்னு நினைக்கிறேன். இமிடியட்டா எல்லா ஸ்டேஷன்ஸ் அலர்ட் பண்ண. ஏய் ஆபீசர், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னொரு 2 மணி நேரத்துல சிரீஷ் சர்மா மூஞ்சியை நான் பார்க்கணும். ஹிஸ் ஜஸ்ட் an acquaintance. யாரோ ஒரு பிசினஸ்மேன்காக ஏன் சார் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அவன் எனக்கு ரொம்ப முக்கியமான ஆளு. மாங்கோ, எனக்கு தலை ரொம்ப வலிக்குது, நான் மேல போய் படுத்துக்கிறேன். ஐயோ, உங்களுக்கு மாத்திரை எல்லாம் கொண்டு வந்துறேன். படுத்துட்டா சரியாயிடும். சூடா காபி? இல்ல வேணாம். இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. வேலை முடிச்சிட்டியா? 6 மணிக்குள்ள முடிக்க சான்ஸே இல்ல. தியார் இன்னொரு ஹேக்கரா? உனக்கு போர் அடிக்குமேனு தோணைக்கு கூட்டிட்டு வந்த. சொல்லு மேங்கோ. அனிதாக்கு ஒரு போன் வந்தது. ஐ லவ் யூ ஐ லவ் யூ னு 10 தடவைக்கு மேல ஏதோ தப்பு தப்பா புலம்பிட்டு இருந்தா. கண்டிப்பா அர்ஜுன் தான் பண்ணி வான் பண்ணிருக்கா. மேங்கோ, 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அனிதாவை தூக்கிடு. அனிதாவுக்கு ஏதாவது ஆச்சு உன் மண்ட செதிரிடும். என்கிட்டயும் வேலையை காட்டுறியா? அனிதா, தலைவலி மாத்திரை கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் கதவு திறக்கிறீங்களா? நோ, எனக்கு வேணாம். மாயா, அர்ஜுன், அசோக் ஏதாவது ஆச்சுனா ஓ மூளை செதிரிடும். சிறு மூளை என்ன கிண்டலா? அர்ஜுன், அனிதா ஏதோ ஆகாது, என்ன நம்பு. ஏச்சி, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் உன்ன நம்ப சொல்றியா? அந்த மாங்க மாட்டேன் போன் பண்ணி அனிதா ஒண்ணு பண்ண வேணாம் சொல்லு. அர்ஜுன், டோன்ட் பி ஸ்டூபிட். ஏய், போன் போடுறா.
அர்ஜுன கொண்டுடு. ஹே லூசா, நீ முதல்ல போன போடு. மாயா ஷூட். மாயா மாயா கில் ஹிம். மாயா அவன போன் போடு. Come on, come on. Freeze, freeze, don't go. முடிவில்லடா ஆரம்பம். சார், நான் ஒரு சாதாரண ஆளு. அவன மாதிரி டகுல் பாஜி கிடையாது. என்ன போய் விலங்கு மாட்டி உட்கார வச்சிருக்கீங்களா? நான் தானே சார் போன் பண்ணி உங்களை வரவே சொன்னேன். அனிதா புடிச்சு வச்சு என்ன மிரட்டி எல்லா தப்பையும் பண்ண வச்சான்.
அவன் பாம்பு வச்சிலிருந்து பண்ண கொலை வரைக்கும் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அவனை சும்மா விடாதீங்க. இந்த என்கவுண்டர் உன்கவுண்டர்னு ஏதாவது சொல்லி அவன் போர்த்தள்ளிருங்க. யூ ஜஸ்ட் கில் ஹிம். அப்புறம் அவன் கூட மாயான ஒரு வைரஸ் சுத்திட்டு இருப்பாள, அவளை பிடிச்சிங்களா? கூடிய சீக்கிரம் பிடிச்சிடும். சார் 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 அனிதா எங்க சார்? ஷீ சேஃப் சார். நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் அவளை பார்க்கணும் ப்ளீஸ். I'm really sorry baby. கூட வேணா இருந்த கடைசி வரைக்கும் மறச்சிட்டே சொல்லிருக்கலாம்ல என்ன கொன்னுப்பாங்க. ஓ பேபி புரிஞ்சுக்காம பேசாத. நான் சொல்லி இருந்தாலும் உன்னை கொன்னுப்பாங்க. நான் எவ்வளவு ட்ரை பண்ணேன் உனக்கு எப்படி எல்லாம் இன்ட்டு கொடுத்தேன். நீ தான் அவங்க ரொம்ப நல்லவங்க சோ ஸ்வீட்னு தலை மேல தூக்கி வச்ச. நான் என்ன பண்ண முடியும் பேபி? ஓகே பேபி I'm really sorry. ஓகே நம்ம இங்க இருக்க வேணா இங்க இருந்து போயிடலாம். ஓகே வா பேபி. அப்படி டக்குன்னு எல்லாம் போயிட முடியாது. கம் சிட்டியா. அசோக் எதிராக அப்ரூவர் ஆறதை நான் போலீஸ்ட்டு சொல்லியிருக்கேன். அவங்கள மொத்தமாக பிடிச்சி கொடுத்தா தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். ஏய் மாயா மூவ் மாயா ஷூ சத்தம் போடாத. யாரடா காட்டி கொடுத்த? தப்பு பண்ணிட்டேன். அசோக் சொன்ன பேர்ல சுட்டுக்கணும். நானும் தான் தப்பு பண்ணிட்டேன். அவனை அன்னைக்கு போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கற பதிலா அப்படியே கொன்னு இருக்கணும். அசோக் பத்தி என்ன தெரியும் உனக்கு? ஊருக்கே தெரியும். அவன் ஒரு ரத்த வரி பிடிச்ச தீவிரவாதின்னு, பணத்துக்கு ஆசைப்படுற ஒரு தேர்ட் ரைட்டர் கிரிமினல். He's a bloody killer. அடச்சி வாய மூடு. அவருக்கு நடந்த கொடுமை என்ன அநியாயம் என்னன்னு உனக்கு தெரியாது. துரோகத்தோட காயம் உனக்கு தெரியாது. மரணத்தோட வலி உனக்கு தெரியாது. அசோக் யாருன்னு உனக்கு தெரியாது. நமது நாட்டுக்கு எதிராக தீவிரவாத அச்சுறுத்தல்கள் தலைவர் தாடிய பொழுது மும்பை போலீஸ் பிரத்யேகமாக ஏற்படுத்திய பிரிவுதான் தங்களுடைய சாதுரியத்தாலும் வீரத்தாலும் லயன்ஸ் லிபரேஷன் குரூப்பின் தலைவன் துரானியை கைது செய்தது மட்டுமல்லாமல் அந்த பள்ளி குழந்தைகள் அத்தனை பேரின் உயிரையும் காப்பாற்றினார்கள். நமது அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சஞ்சய் மற்றும் பாம்ப் ஸ்குவாட் ஸ்பெஷலிஸ்ட் அசோக். இந்த பட்டன் அழுத்தினா நான் மட்டும் இல்ல நீங்க மட்டும் இல்ல குழந்தைங்களும் வெடிச்சு சிதறிடுவாங்க. நிலைமை அவன் செதர்னா சுத்தி 300 மீட்டர் சுத்தளவுல எல்லாம் பொசுக்கிடும். பீஸ் பீஸ் ஆயிடும். இவன் உயிரோட படிக்கணும். சஞ்சய் பச்சைய சகப்பா. ஏய் பாம் எக்ஸ்பர்ட் நீயா? நானா? பயமா இருக்கா? நான் என்ன பயப்பட? என்னை விட என் உயிரை பத்தி கவலைப்படுற நீ பக்கத்துல இருக்கும்போது நீ தப்பா வெட்ட மாட்ட. வெட்டு ரெட் நா கிரீன் தென் ப்ளூ இட் இஸ் உள்துறை அமைச்சர் என்ற முறையில் நான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை அறிவிக்க விரும்புகிறேன். காவலர்களாகிய நீங்கள் தீவிரவாதிகளை எதிர்கொள்ளும் போது எந்தவித பயமுமின்றி போராடுவதற்கு நமது அரசாங்கம் ஹெல்மெட்ஸ், புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ் போன்ற பாதுகாப்பு உடைகளை வழங்க முடிவு செய்துள்ளது. ஃபுல் சேஃப்டி, பெஸ்ட் குவாலிட்டி. நந்தினி ஹாய். அண்ணா அசோக்
நேத்து நைட் கரெக்ட்டா 12 மணிக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணான். He is so sweet. And you're just impossible. டேய், எப்படி விஷ் பண்ண? நேத்து ஒரு ரவுண்ட் எக்ஸ்ட்ரா போட்டு குப்ர படுத்து தூங்கிட்டு இருந்தேன். அப்ப வந்த. முட்டாங். ஐயா. நன்றி நன்றி நன்றி. Sorry. Just hate you Sanjay. நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. Let's divorce. நீ கொஞ்சி நானே பாத்துக்கறேன். என்னமா ஆஃப்டர் ஆல் ஒரு बर्थडे மறந்ததுக்கு டிவோர்ஸ் கிவோஸ்னு பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறியே அங்கிள் ஆன்ட்டி நீங்களாவது எடுத்து சொல்லுங்க எனக்கு ஒண்ணு தெரியாதுப்பா நீயே சமாளிச்சுக்கோ சஞ்சய் சூப்பர் ஆஃபர் மிஸ் பண்ணிடாத ஏய் சும்மா ரா அசோக் நந்தினி சரியான போர்டா மச்சான் அப்பப்ப சொல்லுவியே டேய் என்னமா ப்ளீஸ் இப்போ அவளே டிவோர்ஸ் பண்ணிடலாம்னு சொல்றா ஓகேன்னு சொல்லிடு சஞ்சய் பாவம் வெறுப்பிட்டத என்ன அண்ணனுக்கு தங்கச்சி சப்போர்ட்டா பொண்டாட்டி बर्थडेவ மறந்து போனதுக்கு கொஞ்ச நேரம் அனுபவிக்கட்டும் காதரட்டும் மொபைல ஓட் பிரதர் ஐயோ சாமி அந்திரி அந்திரி நான் சொல்றது கேளு அசோக் சொல்றத நம்பாத நான் बर्थडे மறந்திருக்க கூடாது ஐ அம் சாரி ஹ சரி ஏன் बर्थडे விடு நம்ம கல்யாண நாள் எப்போ ஐயோ நான் இப்பற மறப்பேன் இப்போதானே முடிஞ்சது அத தான்டா எப்பன்னு கேக்குறா டேட் சொல்லு மாயா மை வெட்டிங் அனிவர்சரி மாயா இப்போதானே முடிஞ்சது ஜூன் 4th அத நான் எப்படி மறப்பேன் நீ எல்லாம் திருந்தவே மாட்டே நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆனது ஜூன் 5th ஜூன் 4th ரிசெப்ஷன் நடந்துச்சுல அன்னையில இருந்து நீ என் பொண்டாட்டி அத மீன் பண்ணி தான் சொன்னேன் ரெடி 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 கேக் கட்டிங் ஹேப்பி बर्थडे டு யூ தேவையில்லை
செவப்பா வாய்க்க ஒரு வானோ அதில் நட்பே வண்ணம் ஆச்சு பார்த்த இல்ல தோழா நீ தாண்டா எந்த மூச்சு पहुंचाते रहेंगे लेकिन फिलहाल लाइव रिपोर्टिंग पर मनाही है। सर, इन अ सिचुएशन सर सिचुएशन थोड़ी टेंस है सर। இப்ப பெட்ரோல் பிளாக்ஸ் பண்ண அதே குரூப் தான் சார் இங்க நுழைஞ்சிருக்காங்க. அந்த கார்னர் பில்டிங்ல மூணாவது மாடியில சில ஃபாரன்ஸ் பிடிச்சு வச்சுக்கிட்டு டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். பாம்ஸ் எங்க எங்கெல்லாம் வச்சிருக்காங்கன்னு தெரியல சார். ஏ ஆபீசர், ஏ சாரி மாரா தமாரே கப்சே மே உங்களுக்கு ஒரு மணி நேரம் டைம் தரேன். எங்க லைன்ஸ் லிபரேஷன் குரூப்போட லீடர் துர்ஹானியை ரிலீஸ் பண்ணனும். இல்லனா விளைவுகள் ரொம்ப விபரீதமா இருக்கும். உங்களுடைய எல்லா கோரிக்கைகளையும் உங்க சீனியர் ஆபீசர்ஸ் கிட்ட சொல்லியாச்சு. உங்க கிட்ட இருக்க ஹாஸ்டேஜஸ் முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க. கோய் ஷாட்டே ஆபீசர், तुमने जो धमाका देखा वो तो सिर्फ एक छोटा सा नमूना था, उससे 10 गुना बड़ा धमाका भी होगा। और फिर जवाब देते रहना अपनी सरकार को, अपनी फौज को और इन बेगुनाहों को। कोई चालाक नहीं, एक घंटा, सिर्फ एक घंटा। अशोक दुरानी हमला रिलीज பண்ண முடியாது, ஆனா அவன் கொடுத்த ஒரு மணி நேரத்துல எல்லா ஹாஸ்டேஜையும் பத்திரமா காப்பாத்துறோம், அவனையும் தூக்கணும். துரானியோட ஆளுங்களுக்கு சந்தேகம் வராம பாம்ப எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு டிஃப்யூஸ் பண்ணனும் சார். இந்த குரூப் சேர்ந்த ஆதலுங்கிற தீவிரவாதியை நாங்க பிடிச்சு வச்சிருக்கோம். இதர் ஐ சார், तेरी आंखें निकाल के मुंह में घुसा दूंगा। बोल बॉम्ब किधर है, बोल।
गए, मजाक समझ के रखा क्या हम लोगों को? इन सबको बताना पड़ेगा दोस्तों, वक्त आ गया हमें जाने का। अलविदा। Get up, Sanjay. Sanjay. Hey, Sanjay, kanna thora. Kanna thora, Sanjay. Hey, Margaret. Hey, unko na hara. Sitruven pay pilara. Ye kolandiya paakam apoyirvan unpay mark. Shut up. Hey. Won't corner the warm muddy Ladanda Porco. Get up! Wah. Sanjay, be with me. Sanjay, only Lada. Sanjay! Sanjay! Thank you.
சஞ்சய் எப்படி செத்தான். அசோக், நடந்த நாரிமன் ஹவுஸ் ஷூட் அவுட்ல சஞ்சய் உயிர் விட்டது எல்லாருக்கும் தெரியும். சஞ்சய் செத்திருக்க கூடாது. யூ நோ வை? அவன் தரமில்லாத புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருந்தான். இது புல்லட்டை தடுத்து நிறுத்திருக்கணும். நிறுத்தல. என் கண்ணு முன்னால என் மடியில உயிர் போச்சு. I can understand your feelings. உன் ஃப்ரெண்டு செத்ததுல நீ எமோஷனலா இருக்க. I know how badly it hurts. In the bulletproof jacket appur panadhe yaaru? Yeah, ella test reports em paathittu naan da approve panna. Adhula da thappu irukku nu solren. Sa saava paathu naanga ennikume bayandhadilla. Aana andha saava nermayanadha irukku. Makkala kaapathu veeru vittana Sanjayoda veerathe indha naade kondadikittu. நீ தேவையில்லாம ஏதாவது பேசி டிபார்ட்மெண்ட் கேவலப்படுத்தாத. யோ, சஞ்சய் செத்துட்டாயா? நம்ம கூட சிரிச்சு பேசிட்டு இருக்க வேண்டிய மூணு ஆஃபீசர்ஸ் இப்ப இல்ல. ஏன் எல்லாம் இந்த தரம் இல்லாத புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்னால? தட் இஸ் தி ட்ரூத். ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது அசோக். ஆதாரம்? ஓகே, லெட்ஸ் மேக் இட் சிம்பிள். ஹியர்ஸ் யுவர் ப்ரூஃப். அசோக், ஆதாரம் கேட்டல? ஏன் பயப்படுற? இந்த ஜாக்கெட் நல்ல குவாலிட்டினா உயிரை காப்பாத்தட்டும். அசோக், என்ன பண்ற? ஆதாரம் கேட்டல? ஹியர்ஸ் தி ப்ரூஃப். அசோக், இந்த ஆதாரம். சஞ்சய் போட்டிருந்த ஜாக்கெட் உண்மையா சொல்லும். இந்த ஸ்கேமுக்கு பின்னால இருக்கிற ஒருத்தனை நான் விட மாட்டேன். போட்டிருந்தது ஸ்கூல் பசங்க மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்க. வா, டீச்சரே கேப்போம். என்ன மிலன், நீங்க அப்ரூவ் பண்ணதெல்லாம் ஒழுங்கா இல்லன்னு ஏதோ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த பிரச்சனை ஏன் வரைக்கும் வரணுமா? நீங்களே பாத்துக்கோங்க. நம்ம எல்லாம் ஒரே குடும்பம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க கூடாது. மூணு பேர் செத்து இருக்காங்க, அவங்க நம்ம குடும்பம் இல்லையா? क्या नाम है तेरा? अशोक. देखो अशोक, பிறந்தவ செத்து தான் போணும். மர்த்தே யார் புகழோட செத்து இருக்காங்க. விட்டு சார், தப்பா நினைக்கலன்னா ஒன்னு கேட்கலாமா? என்ன? உங்களுக்கு இதுல எவ்வளவு பங்கு இருக்கு அசோக்? என்ன திமிர் இருந்தா என்கிட்ட இப்படி பேசுவ? போய் தான் பயப்படும். உண்மை பயப்படாது. ரத்தமும் சதையுமா என் கூட வேலை பார்த்தவங்க. சதையும் ரத்தமும் செதறி போனாங்க. இதுக்கு நீங்களும் உடந்தனா, உங்களையும் விட மாட்டேன். தப்பு செய்யறவங்க யாரையும் எங்க சேனல்ல ஆதரிக்காது. ஆனா இருந்த ஒரு எவிடன்ஸ் மினிஸ்டர் கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்றீங்க? என்கிட்டயும் ஒரு காப்பி இருக்கு. குட். பிளாஷ் டிவி தவிர வேற எந்த சேனல் கிட்டயும் போலியே? இந்த விஷயத்தை நாம சும்மா விடக்கூடாது. இங்க இருக்க தகுதி இல்லாதவங்க இருக்க மாட்டாங்க. அசோக், ஒரு நிமிஷம். இப்பெல்லாம் நீ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்க. உன் மனசுல ஏதோ உறுத்திட்டு இருக்கு. என்னாச்சு?
என்ன சொல்ல சொல்ற? சஞ்சய் சாகல, அவனை கொன்னுட்டாங்கன்னு சொல்ல சொல்றியா? நீ சொல்றது புரியல அசோக். சஞ்சய் கொன்னது சில பேரோட பேராசை, சஞ்சய் கொன்னது சில பேரோட ரத்தத்துல ஊறி இருக்கிற ஊழல், சஞ்சய் கொன்னது இந்த பாழா போன சிஸ்டம், சஞ்சய் கொன்னது மை ஓன் டிபார்ட்மெண்ட். இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா வரும் நம்ம யாரும் எதிர்பார்க்கல. இது அதிகப்படியான பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் டீல்ல மட்டும் நம்ம 200 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம். நம்ம பணம் எல்லாம் சுவிட்சர்லாந்துல யாருமே கண்டுபிடிக்க முடியாத அக்கௌண்ட்ல பத்திரமா இருக்கு. இப்போ வேற எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும். அங்கதான் தெரிய வந்தது அந்த நாயும் அதுல நக்கி சாப்பிட்டு எதை சொல்ல சொல்ற? மாயா, எதிரி இங்க எத்தனை பேர் வந்தாலும் சமாளிச்சிருக்கேன். ஆனா துரோகிங்களை சமாளிக்க இப்பதான் கத்துக்கிறேன். அவன் வேற மீடியால பேசிட்டாலும் பிரச்சனை தான். நம்ம எல்லாரையும் காட்டி கொடுக்கிற டாக்குமெண்ட்ஸ் அவங்க கிட்ட ஒரு காப்பி இருக்கு. அத முதல்ல அழிக்கணும். முக்கியமா சஞ்சய் செத்தப்போ போட்ட ஜாக்கெட், அது கோர்ட்டுக்கு எவிடன்ஸா போகக்கூடாது. போகாது. யா பப்பக்கரே தும் சப் லோக், அவனை பேசாம என்கிட்ட விட்டுடுங்க. தோ கண்டா கதம் கர்துங்க. அவசரப்பட்டு நாம எதுவும் செய்ய முடியாது. அசோக் ஒரு நியாயமான நேர்மையான போலீஸ் ஆபீசர். அசோக் ஒரு விஷயத்தை எடுத்து என்ன அசோக் அவன் யார்கிட்ட போய் எது சொன்னாலும் எடுபடக்கூடாது. அவனோட நேர்மை, நியாயம், எட்சட்ரா எட்சட்ரா எல்லாத்தையும் முடிச்சிடுங்க. அசோக் உன்னை பார்க்க வந்திருக்காங்க. என்ன விஷயமா? நீங்க ஆபீஸ் வரைக்கும் வரணும். என்ன என்கொயரி? கொலை கேஸ்ல வெறித்தனம் அடிச்சீங்களே ஆதில், அவன் கஸ்டடியில செத்துட்டான். நீங்க போங்க, நான் வரேன். இல்ல அசோக், உங்களை கூட்டிட்டு போதான் வந்திருக்கோம். ஏடிஎஸ் ரூல்ஸ் தெரியும் நினைக்கிறேன். பிளீஸ் கோஆபரேட். அசோக், என்னடா இதெல்லாம்? அது வந்து உங்க முன்னாடி இப்போ தலை குனிஞ்சு நிக்கிறேன். எங்க டிபார்ட்மெண்ட் சேர்ந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் அசோக் தீவிரவாதிகளோட தொடர்பு வச்சிருந்திருக்காரு. எல்லாமே போய் அசோக் எந்த தப்பும் பண்ணல. எங்களை சுத்தி பெரிய சதியே நடக்குது. அதே குரூப் சேர்ந்த ஆதில் என்கிற தீவிரவாதி உண்மைகளை சொல்ல தயாரான போது விசாரணைங்கிற பேர்ல அவர் அடிச்சே கொண்டிருக்காரு அசோக். உயிரை கொடுத்து ஊர் மக்களை காப்பாத்தினதுக்கு எங்க குடும்பத்துக்கு கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற பரிசு இது. ஆனா நாங்க சும்மா இருக்க மாட்டோம், உண்மைகளை வெளியே கொண்டு வருவோம். இப்போ எங்க கஸ்டடியில் இருக்கிற லயன்ஸ் லிபரேஷன் குரூப்போட லீடர் துரானி அசோக் பத்தின முழு டீடைல்ஸையும் கோர்ட்ல வாக்கு மூலமா கொடுத்திருக்காரு. $500,000 பணம், ஒரு மெடல் கொடுத்தா போதும்னு கவர்மெண்ட் நினைக்குது. அதுக்கு மனசு இல்ல, வழி இல்ல. ஆனா ஹோம் மினிஸ்டர் தனக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்னு ஃபீல் பண்றாரு. ஹி ஃபீல்ஸ் இட். உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு. புரியல. எவ்வளவு மாசம் ஆச்சு? 8 மாசம். இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. This is your future. முடிஞ்சதை பத்தி யோசிக்கிறத விட எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஒரு நிமிஷம் சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வாங்க. ஒரு 2 கோடி ரூபாய் பேங்க்ல போடுறேன்னு வச்சுக்கோங்க. வட்டி பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும். யார் கையும் எதிர்பார்க்காம குழந்தைய நல்லா வளர்க்கலாம். அது என்ன படிக்க நினைக்குதோ அது படிக்கலாம். ஏன் குழந்தையோட எதிர்காலத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம்.
அது எப்படி வளக்கணும் நீ எனக்கு தெரியும். அவங்க எமோஷனல் ஆகுறாங்க. நீங்களாவது எடுத்து சொல்லுங்க. நிறுத்து. நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு அசோக் தப்பா நினைச்சிட்டாரு. உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம். மத்தவங்களை மாதிரி நினைச்சு எங்க கிட்டயும் பேரம் பேசுறியா? இன்னும் ஒரு நிமிஷம் இருந்த மரியாதை கெட்டு போயிடும். வெளியே போ. தப்பு செய்றீங்க. போ. இவங்க டிவில வரவங்க தானே? ராணிஜி, என்னை விட பெட்டரா யாரும் பேரம் பேச முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும். என்னாலே முடியல. இருந்தாலும் வேலை முடிஞ்சிடும். அசோக், உயிரோட இருக்கணும்னா நீங்க எல்லாம் ஒழுங்கு மரியாதை அந்த விஷத்தை குடிச்சிட்டு அமைதியா போய் சேரணும். வேணாம், யாரை குடிக்காதீங்க ப்ளீஸ். பொம்பளைங்களை அடிக்கிறதுக்கு பண்ணிங்க மாதிரி கூட்டமா வந்திருக்கீங்க. ஆம்பளைங்களை அடிங்க. என்னாச்சு? பெருசு ரெண்டும் சீக்கிரம் போயிடும். சின்ன பொண்ணும் மருந்த குடிச்சிட்டு காண மாட்டா. இவ மட்டும் உயிரோட இருந்து என்ன பண்ண போற? அது இவளோட சேர்த்து இதே அனுப்பிச்சல. அது பாரு விடு. என் கூட இந்த சித்திரம் ப்ளீஸ். நாமெல்லாம் ஒரே குடும்பம்னு உனக்கு எத்தனை தடவை எடுத்து சொன்னேன், நீ கேட்கல. இப்ப உன்னை கொல்றது தவிர வேற வழி இல்ல. ஒரு தப்ப இன்னொரு தப்பால திருத்தினதா? சரித்திரம் இல்ல. என்ன சிரிக்கிற? சந்தோஷமா இருக்கு. சாக போற சந்தோஷமா? இல்ல, சந்தேகப்பட்டது கரெக்டான ப்ரூவ் ஆன சந்தோஷம். உட்டா சொல்லிக்கோ, தூக்கடா. முதல்ல உன் உறவு சத்திச்சு, அப்புறம் உன் மரியாதை சத்திச்சு, இப்ப நீ அனாதியா சாக போற. சாவ பத்தி நான் பயப்படல, ஆனா நீங்க ஒவ்வொருத்தனும் பயப்படுவீங்க, அதுக்கு நான் கேரண்டி. நடந்த இந்த கொடுமைகளை சொல்றதுக்காக நான் மரணத்தோட போராடிட்டு இருந்தேன். அசோக் நடந்த அநியாயங்களை தட்டி கேட்க சாவோட விளிம்பிலிருந்து தப்பி பொழைச்சாரு. தேச துரோகின்ற பழி சாவை விட கொடுமை.
அரசியல்னா அதிகாரம், அதிகாரம்னா அக்கிரமம் நினைக்கிறவங்கள அடியோட ஒழிக்க நினைச்சான் அசோக். மத்தவங்க ரத்தத்தை உறிஞ்சு சம்பாதிச்ச பணத்தை அவங்களுக்கு இல்லாம பண்ணணும்னு நினைச்சான். சஞ்சய்தானுக்கு எல்லாமே, அசோக்கு சஞ்சய்தான் உயிர். சஞ்சய் அசோக் ஒரு ரோல் மாடலா பார்த்தான். சஞ்சயோட சாவ நெஞ்சில ரணமா சுமக்கிறான் அசோக். இது பழி வாங்குற உணர்ச்சி இல்ல, நியாயமான போராட்டம். He's at war. நான் பண்ணதெல்லாம் நினைச்சா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஐ எம் சாரி மாயா, அசோக் இப்படி எல்லாம் பண்றதுக்கு காரணம் எனக்கு இப்ப புரியுது. அண்ட் ஐ எம் சாரி அபவுட் சஞ்சய். ஓ மை காட் பேபி, ஓ மை காட் இப்ப ஏன் பேபி அழுதுட்டு இருக்க? ப்ளீஸ், வெரி சாரி மாயா, வி வெரி சாரி, தப்பு பண்ணோம் பேபி. பேபி நம்ம தப்பு பண்ணல பேபி, நீ நினைச்ச மாதிரி அவங்க ரொம்ப நல்லவங்க. ப்ளீஸ் லிசன் டு மீ. இட்ஸ் ஓகே அர்ஜுன், இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் நீ ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு தெரியும். பாத்துக்கோ, டேக் கேர். இதோ உன்ட பிடிக்காதது. நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு நீயே முடிவு பண்ணுவ, நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு நீயே முடிவு பண்ணுவியா? எனக்கு தெரியாம நிறைய சொதப்பி இருக்கேன், அதெல்லாம் நானே சரி பண்றேன். ஐ வாண்ட் டு ரைட் தி ராங். ஓ ஹவ் ஸ்வீட். செத்ததினோட 45 வருஷம் நட்பு இல்ல, செத்ததினோட நிழல். ரெண்டு நாள் அழுதுச்சு மறந்து போற இழவு இல்ல. மிஸ்டர் சர்மாவோட சாவு உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கோம்னு எனக்கு தெரியும் சார். அசோக் பிடிச்சாச்சு, இப்ப அவன் எங்க கஸ்டடியில் தான் இருக்கான். அசோக் குமார், பாம்ப் ஸ்குவாட் ஸ்பெஷலிஸ்ட். ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒழுங்கா தான் இருந்திருக்கு. திடீர்னு அது எப்படி? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த நீ தீவிரவாதியா மாறின? எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் இருந்தார், உங்களை பார்த்தா அவர் ஞாபகம் தான் வருது. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் லிஃப்ட்லயே சொல்லணும்னு நினைச்சேன், ராங் டைமிங். நீயும் ஏடிஎஸ்ல இருந்தவன், விசாரணை எப்படி இருக்கும்னு உனக்கும் தெரியும். ஸோ டாக். உங்க வைஃப் பிரெக்னண்டா இருக்காங்கல்ல, எத்தனாவது மாசம்? என்ன மெரிட்ரியா? டோன்ட் பீ சில்லி, சும்மா விசாரிச்சேன். இந்த விளையாட்டுல என் கிட்ட வச்சுக்காத, உன்னை எப்படி பேச வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, இன்னும் 5 நிமிஷத்துல இங்கிருந்து கிளம்பிடுவேன். நான் இருக்கும்போது அது நடக்காது. சோ ஜேசி பிள்ளை பார்க்க வந்திருக்காரு. ஏதாவது சொன்னானா? இது வரைக்கும் இல்லை சார், பட் சீக்கிரம் சொல்ல வச்சிருவேன். குட் ஒர்க் பிரகாஷ். தேங்க்யூ சார். இனிமேல் இருந்து நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் சார். என் விசாரணை பார்த்து நிற்குது, முடிச்சுட்டு அனுப்புறேன். அவனை நான் விசாரிக்கிறேன், யூ டோன்ட் வரி சார். நான் அவனை கேட்க வேண்டிய விஷயங்கள் இன்னும். பிரகாஷ், ஐ அம் விச்சி. இந்த நிமிஷத்துல இருந்து அசோக் என் பொறுப்பு. பிரகாஷ், அடுத்த 5 நிமிஷத்துல நான் அங்கிருந்து கிளம்பிடுவேன். Thank you.
அசோக், என்ன கொண்டுட்டா எல்லாம் முடிஞ்சிடாது. உன்னை கொல்லாம விட மாட்டாங்க. சாவுக்கு பயந்தவனுக்கு தன தர்மம் சாவு. எதுக்குமே பயப்படாதவனுக்கு ஒரு தடவைதான் சாவு. அது என்னைக்கு வந்தாலும் சரி. சாரி, நான் தப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நீ கேட்டதெல்லாம் நான் பண்ணித்தரேன். சாரி மேன், சாரி ஜீவ். உங்களை ஜீவனை கூப்பிடலாம்ல. உன்னோட அசோக் எங்களோட சீனியர் ஆஃபீஸரை நடு ரோட்ல சுட்டுக் கொண்டிருக்கான். நீ 20 வருஷமா அவன் கூட இருந்திருக்க. இப்போ என்ன பிளான் பண்ணிட்டு இருப்பான், எங்க இருப்பான்னு உனக்கு நிச்சயமா தெரியும். இப்போ உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு உனக்கு இருக்கிறது ஒரே வழி. சார், அசோக் எதிராக அப்ரூவரா மாறிடு. உன்னை விட்டுல சார், நான் உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸ் தரேனே. நீங்க எல்லாரும் பண்ண எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டு அப்ரூவர் ஆயிடுங்களேன். அசோக் உங்களை விட்டுருவாரு, அதுக்கப்புறம் நீங்க அவரை தேட வேண்டிய அவசியமே இருக்காது. ராகவன் டிஸ்க்ல இருக்கிறது எல்லாமே சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட்ஸ். மினிஸ்டரோட பினாமி சர்மா, ரம்யா ராதாகிருஷ்ணன், ஜேசிபி மிலன் ஜி, அவங்க மட்டும் இல்ல நிறைய பொலிட்டீஷியன்ஸோட அக்கௌண்ட்ஸ் இருக்கு. கோடி கோடியா பணத்தை பதுக்கி வச்சிருக்காங்க. பல பேரை ஏமாத்தி அவங்க ரத்தத்தை உறிஞ்சு அதை பணமா சுவிஸ் அக்கௌண்ட்ல சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த ஒட்டுமொத்த பணத்தையும் இந்த அக்கவுண்ட் நம்பருக்கு மாத்து. இது யார் அக்கவுண்ட்? நேரம் வரப்ப சொல்றேன். நேரம்? ஓ, மறக்காம சொல்லிடுங்க. மகாதேவ் ராணை மட்டுமல்ல, அவன் சம்பந்தப்பட்ட எல்லாருடைய பணத்தையும் எடுத்து அவங்க செஞ்ச ஊழல எக்ஸ்போஸ் பண்ணி ஒட்டு மொத்தமா அழிக்க போறேன். எந்த அக்கௌண்ட்லயும் பணம் இல்ல, வெறும் மினிமம் பேலன்ஸ் மட்டும் தான் இருக்கு. நினைச்சேன் ஆடிட்டர் ஸ்ரீராம் ராகவன் வீட்டுல இருந்து ஹார்ட் டிஸ்க் திருட்டு போனதும் மொத்த பணத்தையும் வளைச்சு எடுத்துட்டாங்க. மொத்த பணத்தையும் குறிப்பிட்ட ஒரு அக்கௌண்ட் மாத்தி இருக்கானு, அண்ட் அந்த அக்கௌண்ட் துபாயில இருக்கு. யார் பேர்ல? ஓ, இட்ஸ் எ பேப், தீக்ஷா. தீக்ஷா? தீக்ஷா ராணி மகாதேவ் ராணியோட ஒரே பொண்ணு. ஐ திங்க் மகாதேவ் ராணி அவன் பணத்தையும் அவன் சம்பந்தப்பட்டவங்களோட பணத்தையும் சேஃபா அவன் பொண்ணு பேருக்கு மாத்திருக்கான். வெரி கிளவர், ஸ்மார்ட் மூவ். எடுக்கணும். யாரு தீக்ஷாவியா? பணத்தடா. ஓ ஓகே, ஐம் சாரி, அது பண்ணலாம், ஆனா அதுல சின்ன ப்ராப்ளம் இருக்கு. இந்த அக்கௌண்ட் நான் பிரேக் பண்ணணும்னா தீக்ஷாவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தேவை. அது இங்க இருந்து முடியாது. I'm gonna make you mine.
ஓ காஷ் ஜி என்னாச்சு டான்ஸ் பிடிக்கலையா அர்ஜுன் ரம்யா ராதாகிருஷ்ணன் அவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா இங்க பார் பக்கத்துல ரைட் சைடு கவுண்டர் இப்போ என்ன பண்ணலாம் ஜி சொல்றேன் So sorry, 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 really sorry. Yeah, 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 sorry. மகாதேவராணி எவ்வளவு கீழ்த்தரமா நடந்துப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பணத்துக்காக இப்ப நம்ம நாட்டுக்கே துரோகம் பண்ண துணிச்சிட்டான். துராணிய சேஃபா பாட்டில கொண்டு போய் விடுறதுக்கு பேரம் பேசியிருக்காங்க. அதுக்காக தான் நம்ம அங்க வந்திருக்கான். நாளை காலைல 11 மணிக்கு தீக்ஷாவை பேங்க்ல மீட் பண்ணி அமௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ண போறாங்க. அந்த டைம்ல தான் மொத்த பணத்தையும் நாம் அடிக்கிறோம். தீக்ஷாவோட ஹைலி செக்யூர்ட் அக்கௌண்ட். அவளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இல்லாம அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது. அப்படியே ஓபன் பண்ணாலும் ஏகப்பட்ட காம்ப்ளிகேட்டட் ஃபயர்வால் செட்டிங் ப்ரோக்ராம்ஸ் இந்த கச்சா மச்சம் நிறைய இருக்கு. அதெல்லாம் பிரேக் பண்ணனும்னா பேங்க்கோட மெயின் சர்வர் ரூம்ல நான் இருந்தாகணும். தெரியும். இதுதான் பேங்க்கோட ஃப்ளோர் பிளான். காலையில 11 மணிக்கு தீக்ஷா வரா. நீ கரெக்ட்டா 10:30 மணிக்கு பேங்க் ஸ்டாஃபா சர்வர் ரூம்ல இருக்கணும். அது எப்படி முடியும்? அந்த பேங்க்ல மொத்தம் 572 எம்ப்ளாயீஸ் இப்ப வேலை செய்யறாங்க. எல்லாரும் என்டர் ஆறதுக்கு செக்யூர் ஆக்சஸ் ஐடி கார்டு இருக்கு. பேங்க்கோட சர்வீஸ் இன்ஜினியரா எனக்கு ஒரு ஐடி கார்டு ரெடி பண்ணிட்டு போயின் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான். ஏய் நோ வரீஸ், நான் எப்படி மாட்டுவேன்? பேங்க்கோட மெயின் சர்வர் ரூம்ல அவ்வளவு ஈஸி யாரும் போயிட முடியாது. சோ அன்னைக்கு எனக்கு மெயின்டெனன்ஸ் கால் இருக்கிற மாதிரி என்டர் பண்ணிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் சர்வர் ரூம் எங்க? ஓகே, தேங்க் யூ. பதினோரு மணிக்கு தீக்ஷாவோட டிரான்சாக்ஷன் நடக்கும். ஓகே, மாயாவும் நானும் கார் பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அர்ஜுன், நீ குயிக்காவும் வேலையை முடிச்சுட்டு வந்த உடனே நாம் அங்கிருந்து கிளம்பி ஆகணும். சீஃப், 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 ஆனா இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்? அவளோட அக்கௌண்ட் மினிமம் 10 நிமிஷமாவது ஓபனா இருந்தாதான் மினிஸ்டரோட மொத்த பணமும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியும். அவ்வளவு பணம் இருக்கு. 10 நிமிஷம் சீஃப். ஆனா அந்த பேங்க் மேனேஜர் அந்த அக்கவுண்ட் அவ்வளவு நேரம் ஓபன் பண்ணி வைக்க மாட்டான். அர்ஜுன், பேங்க் மேனேஜரா? நான் அந்த ரூம்க்குள்ள இருந்தா ஃபேன்டாஸ்டிக் சீஃப், சூப்பர். எங்க பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ண இன்ட்ரஸ்ட் காட்டுனதுக்கு ரொம்ப நன்றி. மை பிளஷர். ஹவ்ஸ் மை டாமில்? வெரி வெரி இம்ப்ரெசிவ். தேங்க் யூ. ஹவ் சேஃப் இஸ் யுவர் பேங்க்? உலகத்துல ரொம்ப சேஃபானது எங்க பேங்க். எல்லா கஸ்டமரோட அக்கவுண்ட் டீடைல்ஸ் நாங்க ரொம்ப பாதுகாப்பா வச்சிருப்போம். ஒரு ஜேம்ஸ் பாண்ட் நினைச்சா கூட ஒன்னும் பண்ண முடியாது. எங்க கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஹேக் பண்ண நினைக்கிறது முடியாத காரியம். இட்ஸ் இம்பாசிபிள். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் ஃபிங்கர் பிரிண்ட் ஆத்தரைஸ்ட். எவ்வளவுதான் டெக்னாலஜி டெவலப் ஆனாலும் கடைசியில கை நாட்டு தான் இல்ல. பெக் யூ பார்டன், தம் இம்ப்ரெஷன் வெரி இம்ப்ரெசிவ். எனிவே, வி வில் பி பிரிவிலேஜ் டு ஹேவ் யூ அஸ் அ கஸ்டமர் சார். பிளஷர் இஸ் மைன்.
கலகிட்டீங்க சீஃப். See, I told you, no? அசோக் ரம்யா தீக்ஷா கூட வருவா, நம்ம மாட்டிப்போம். Yeah, you are right. Chief, we have a problem. தெரியும் மாயா, ரம்யா அங்க வராம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. முக்கியமான விஷயம், ரம்யாவை டீல் பண்ணும்போது உணர்ச்சி வசப்படாத, மொத்த பிளானும் சொதப்பிடும். கரெக்ட மாயா. மாயா தயவு செய்து ப்ளீஸ் சொதப்பிடாத, பிளான் எல்லாம் நல்லா தான் இருக்கு, எல்லாம் நல்லபடியா முடியணும். சீஃப் துபாய் வேற மாட்டணும், பல டிரோனுங்க. हिलो मत, कौन हो तुम? एक लफ्ज भी निकलेगा तो उड़ा दूंगी। अर्जुन मैनेजर अड़क वन था। चीफ नानु सर्व रूम में राइट है, आई एम इन पोजीशन। கிறிஸ்டோபர், நான் பேங்க் வரல, நீ உன் சிஸ்டம் எடுத்துட்டு என்னோட யார்ட் கிளப்க்கு வந்துரு, நானும் ரம்யாவும் அங்க தான் இருப்போம். Did you get it? Yes ma'am. Okay. कौन हो तुम? क्यों इधर लेके आयो? क्या चाहिए तुमको? माया, நீ எங்க என்ன பண்ற? நிச்சயமா உனக்கு நல்லது பண்றதுக்காக வரல. அசோக் தான் பொழைச்சிட்டான் நினைச்சேன், நீயும் சாகலியா? லிசன், நான் இங்க இந்த அஞ்சு நிமிஷத்துல போகலன்னா என் ஆளுங்க உன்ன உயிரோட விட மாட்டாங்க. They will kill you. உன் விஷத்தை சாப்பிட்டு செத்து பொழைச்சவனா வாழுங்களோ உன் தீக்ஷாவோட ஆளுங்களோ இங்க வர முடியாது. என்ன பிளானோட வந்திருக்கீங்க இங்க? What's the plan, huh? டேய் என்னாச்சு? அக்கவுண்ட் இன்னும் ஓபன் ஆகல. அர்ஜுன், நான் பேங்க்ல இல்ல, தீக்ஷாவோட யாட்ல போயிட்டு இருக்கேன். என்னது, பேங்க்ல இல்லையா? அப்ப ஆப்ப எனக்கு மட்டும் தானா? சீஃப், பழசெல்லாம் மனசுல வச்சு பழி வாங்கலையே. நீ லைன் மட்டும் கட் பண்ண மாதிரி. ஐ வில் கீப் போஸ்டட். ஓகே ஓகே. ஐயோ, ஒன்னும் நினைச்ச மாதிரியே நடக்க மாட்டேங்குது. Check him. Show me your ID. Gibran from Royal Bank of Dubai. Hi. Christopher Varla? No, ma'am. He's gone to meet the king. So you are here to meet the queen, huh? முதல்ல அவன் ஏன் பேங்க் வரலன்னு கேளுங்க. சரா. Thank you. Excuse me. உன் கண்ணாடி காட்ட முடியுமா? என் முன்னாடி இப்படி உட்கார்ந்தா எனக்கு பிடிக்காது. என்னது கண்ணாடி? கண்ணாடி? சீஃப், மொத்த பணத்தையும் வைக்கணும், டீ செலவு கூட காசு வைக்கக்கூடாது. ஷோ. ஹம் லோக் ரம்யா அனிதக் வெயிட் கர் ரஹே கே? நோ நீட். ரம்யா வந்ததும் ஜாயின் பண்ணிப்பா. வி கேன் ஸ்டார்ட். இவங்க அக்கவுண்ட்ல இருந்து என் அக்கவுண்ட்க்கு ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஜென்டில்மேன், நீங்க உங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆரம்பிக்கலாம். மேடம், உங்க அக்கவுண்ட் ஆக்சஸ் பண்றதுக்கு உங்க தம்ப் இம்ப்ரஷன் வேணும். ப்ளீஸ். சீஃப், அக்கவுண்ட் ஓபன் ஆச்சு. நான் சொன்ன மாதிரியே 10 நிமிஷம் ஓபன் ஆவீங்க. ஓகே. தப்பு பண்றீங்க. யூ பீப்பிள் ஆர் மேக்கிங் எ பிக் மிஸ்டேக். உயிர் மேல ஆசை இருந்ததுனா இங்க இருந்து ஓடி போயிடு. ரம்யா அபி தக் நயாயி. மாயா, நீ காப்பாத்து. ரம்யா என் போன் எடுக்க மாட்டேங்கிறான். எனிவே,
இவங்க அக்கவுண்ட்ல இருந்து என் அக்கவுண்ட்க்கு ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் அது 5 டிஃபரண்ட் அக்கவுண்ட்ஸ்க்கு ஸ்ப்ளிட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். புரியுதா? எஸ் மேம். ஓகே. நாலன்னைக்கு துரானி சாப் எங்களுக்கு கிடைச்சே ஆகணும். இந்தியன் பார்டர்ல எங்க ஹேண்ட் ஓவர் பண்ணணும்ன்ற லேட்டிட்யூட் அப்புறம் லாங்கிட்யூட் ஜிபிஎஸ் டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தரோம். இது ரானே சாப் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே. அப்பா கிட்ட நான் சொல்லிடுறேன். ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சதுல லாக் அவுட் பண்ணிடு. 5 மினிட்ஸ். ஜி, இன்னும் கொஞ்ச நேரம் தான். அப்படியே ஹோல்ட் பண்ணுவீங்க. ஓகே. ஏதோ எரர் காட்டுது. சிஸ்டம் ஸ்லோவா இருக்கு. வாட்? ஜஸ்ட் a moment. Come on, come on. ஜீப் மொத்த பணத்தை எடுத்துட்டு இருக்கேன். முடியற வரைக்கும் அப்படியே சமாளிச்சிட்டு இருங்க. விட்டுறது மாயா, ப்ளீஸ் மாயா. எல்லாத்துக்கும் விலை பேசுவியே. இப்போ உயிருக்கு என்ன பேரம் பேச போற? இந்த ஊர்ல என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. எவ்வளவு வேணாலும் தரேன். புரிமை மாயா, எவ்வளவு வேணும்னு சொல்லு. ப்ளீஸ் மாயா, ப்ளீஸ். சாகர நேரத்துல கூட நீ மாறல. கெஞ்சே கெஞ்சே எங்க குடும்பத்தையும் அழிச்சவனி. உன்னை கொல்லணும்னு நான் வரல. ஆனா இப்போ உன்னை காப்பாத்தணும்னு தோணல. நோ மாயா. லுக் மிஸ்டர் வாட்எவர். ஏன் இவ்வளவு டிலே ஆகுது? சாரி, எங்க பேங்க் நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. எங்க தங்க இருக்க? மெதினா ஜுமேரா பக்கத்துல. பைக்ல தான் வருவியா? கார் ஓட்ட தெரியாது? ரொம்ப முக்கியம். கார்ல அந்தர் பெல்ட் எடுப்பேன் சொல்லுங்க. ஏதோ ஒரு அளவு கோட்டுவேன். ஹேய், என்ன பண்ற? ஏன் அக்கவுண்ட்ல இருந்து ஃபண்ட்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு இருக்க? வாட்ஸ் ஹேப்பனிங் மேன்? ஹ? What the heck are you doing? What the hell are you? Oh shit! Hey! விட்டத்தை விட்டு எப்படி தப்பிக்கிறான்னு பாத்துடலாம். அர்ஜுன், என்னாச்சு? ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம் சிவியா. Walk me out. Drop your guns on the floor now. Let's go. Relax, boys. Drop the guns. Drop the guns. Push it away. Move. I can't do that. Do it now. What?
Jump. You're still gonna pay for this. Sorry, baby. Jump. Now! அனிதா கிட்ட இருந்து 12 மிஸ்ட் கால்ஸ். ஓ ஷிட். கால் பண்ணலன்னு செம்ம டென்ஷனா இருப்பா. ஹாய் பேபி, எங்க இருக்க? உன் பேபி என் கூட இருக்கடா கம்ப்யூட்டர் சாம்பிராணி. ஹலோ, யார் யா நீ? அனிதா எங்க? நீதான் அந்த அசோக்கோட வனரமா? என் டிவி நெட்வொர்க்க கிராஷ் பண்ண. இப்போ துபாய் போய் என் மொத்த பணத்தையும் வழிச்சு எடுத்துருக்க. சொல்ல அந்த அசோக் கிட்ட. ஓ அனிதாவை நீ உயிரோட பார்க்கணும்னா ஒரு பைசா குறையாம அத்தனை பணமும் ரிட்டர்ன் ஆகணும். ஹலோ 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 ஷிட் அர்ஜுன் என்னாச்சு ஜி அனிதா தூக்கிட்டாங்க அந்த மினிஸ்டர் இப்ப என்ன பண்றது ஹே வண்டி நிப்பாடு டிரைவர் வண்டி நிப்பாடு ஜி குடுத்துலாம் ஜி மொத்த பணத்தையும் குடுத்துலாம் ப்ளீஸ் ஏய் பைத்தியமா நீ அவ்வளவு ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் முடிச்சிருக்கோம் அவ்வளவு ஈஸியா எல்லாமே குடுத்துலாங்கற புரிஞ்சிக்காம பேசாத மாயா ஆள் ஆளுக்கு அனிதா புடிச்சு வச்சு விளையாடுறீங்க முதல்ல நீங்க இப்ப அவன் அவன் நிஜமாவே அனிதாவை கொன்னுடா மாயா ஜி தப்பு எடுத்துக்காதீங்க உங்களுக்காக நான் உயிரே கொடுப்பேன் ஆனா அனிதாவை எப்படி Listen to me, Arjun. உன்னையும் அனிதாவையும் இந்த பிரச்சனை சிக்க வச்சதுன்னா அனிதா மேல ஒரு சின்ன கீறல் கூட விழாம உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஹலோ ஏ மினிஸ்டர், துபாயில என்னாச்சு? துரானி எங்க? எல்லாம் காசு வாங்கிட்டு ஏமாத்தலாம் பாக்குறியா? யார்கிட்ட பேசுறதுக்கு தெரியுமா? நீ மரியாதை பேசு. கத்தாத तू बार बार फोन करके मुझे तंग मत कर पापा इट्स मी दीक्षा नी एप्री अंगा डैड इवन गेट टू किट वंदिका गो व्हाट द हेल आर यू डूइंग प्लीज गेट मी आउट ऑफ हियर दीक्षा बेटी देख डैड डैड बेटिया अब तुम ओरंगा पेसना बड़ी दुरानी एकटा कुडतुरे याना इप्पो नानु उनकु तेवे उनकु इन्नो 24 मणि नेरो टाइम तरा ए टेरितो एनक वांडा द सागर ए नी सावणा நானே சாவடிக்கிறேன் டிராமா குயின் இன்னும் துரானி ஏன் போய் சேரல ஹலோ என்ன ராணே துரானி எங்க போயிட்டான்னு குழம்பி போயிருக்கியா அவன் கஸ்டடியில இருந்து தப்பிச்சிட்டான்னு குரலையை கிளப்பி மீடியாவையும் மக்களையும் நம்ப வச்சு துரானிய விளக்கி வைக்க பார்த்தேன் பட் உன் பிளான நான் மாத்திட்டேன் துரானிய தூக்கிட்டேன் அசோக் ஒரு சின்ன கீரல் கூட விடாம அனிதா கிட்ட திரும்ப வரணும் இல்லனா காணாம போன துரானி திரும்ப கிடைக்கவே மாட்டான் துரானிய எதுவும் பண்ணிடாத அப்ப அனிதா அவன் கிட்ட ஒப்படைச்சது சரி நீ அவனை நம்ம இந்தியன் பார்டர்ல இருக்கிற திராஸ் ஏரியா கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு நான் அனிதாவை உன்கிட்ட கொடுத்துடுறேன் நவ் சீ யூ அட் எக்ஸ்சேஞ்ச் மேலா लेकिन तुमने मेरी बेटी को अगवा करके बहुत बड़ी गलती की है पापा ऐसा क्या हो रहा है पता दो वेट हेलो आ गया दुरानी
இவள ஒரு மினிஸ்டர் ஏஷன் துரணி மொயில அனுப்பு நோ சான்ஸ் நீ அனிதா முதல்ல என்கிட்ட அனுப்பு ஏ அப் துரணி கோ பேஜோ இதர் அபி ஏ தூ சுச்சோ கடை வா பே சோடேங்க துரணி கோ சுச்சோ ஏஷன் விடுவனா விடு அப்ப அதுக்கு ஒரே வழி தான் இருக்கு மூணு பேரும் ஒண்ணா சேர்ந்து ரிலீஸ் பண்ணுவோம் ஏ சப் சட் மே சோடுங்க தூ மேரி பெட்டி கோ சூட் वो दुरानी का छोड़ेगा चल 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 छोड़ा ए छोड़ छोड़ सर हम हॉस्टेज एक्सचेंज पड़ रहे हैं शैल वी मूव इन नो नो वेट नाम मिनिस्ट्री दुराने आलंगलियो कई गालमा पड़ी அசோக் முதல்ல என் சொத்தாயிடுச்சு அப்புறம் என் பொண்ணை கூட இப்ப என்ன கொள்ள போறியா நடந்த எல்லாத்துக்கும் நீதான் காரணம் உன் பேராசைதான் காரணம் மக்களோட உயிரை பாதுகாக்க வெயிலையும் பணியிலையும் போராடுறவங்களுக்கு நீங்க தர மரியாதை துப்பாக்கி வாங்குறது காசு பீரங்கி வாங்குறது காசு புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் வாங்குறது காசு ஏன் எல்லையில செத்தவனுக்கு சவப்பெட்டி வாங்குறது கூட காசு இந்த உலகத்துல எல்லாமே பணம் தான் பணம் இருந்தா தான் பவர் அதிகாரம் புகழ் எல்லாம் அதுக்காக ராணுவ வீரனோட உயிரும் போலீஸ்காரன் உயிரும் தான் கிடைச்சதா இடியட்ஸ் நானும் சஞ்சயம் போராடுற எதிரிங்க நம்ம நாட்டோட எல்லைக்கு அந்த பக்கம் இருக்காங்கன்னு நினைச்சோம் ஆனா அவங்கள விட மோசமான எதிரிங்க
ஒன்ன மாதிரி நிறைய பேர் நம்ம நாட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க. Idiots and blood sucking criminals. Hey, நியாயத்துக்கு போராடுற ஒவ்வொரு வீரனோட துப்பாக்கியும் ஒன்ன மாதிரி துரோகிங்க பக்கம் திரும்பணும். அன்னைக்கு தாண்டா உருப்படும் நம்ம இந்தியா. நீ என்னமோ பெரிய லெக்சர் அடிக்கிற, இந்த நாட்டுல யார் தப்பு பண்ணல? ஏன் மக்கள் ஓட்டு போறதுக்கு காசு வாங்கல? நான் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டு காசு வாங்கினேன், துரானிய ரிலீஸ் பண்றதுக்கு காசு வாங்கினேன். நீங்க கொடுக்கற சின்ன சின்ன லஞ்சமும் வாங்குற சின்ன சின்ன லஞ்சமும் தப்பு இல்லனா, நான் பண்ற ஊழல்களும் தப்பு இல்லதான். நம்ம நாட்டோட மொத்த சிஸ்டமும் அழுக்கப்படைஞ்சதுதான். சிஸ்டம் நீங்க தாண்டா. You are the system. மக்களை தப்பு செய்ய தூண்டுறதே நீங்களும் நீங்க எழுதி அமைக்கிற சட்டமும் தாண்டா. ஒன்னு சொல்ற நல்ல கேட்டுக்க, நீங்க ஒழுங்கா இருந்தா மக்களும் ஒழுங்கா இருப்பாங்க. Remember that. அதுக்கு என்ன கொண்டுட்டா எல்லாம் முடிஞ்சிருமா? என்ன மாதிரி ஆயிரம் மந்திரிங்க அதிகாரிங்க நடுப்புற இருக்காங்க. உன்ன மாதிரி ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா என்ன மாதிரி லட்சம் பேர் இருக்காங்க. நீ செத்தடா. போலீஸ வர சொன்னது நான் தான். அசோக் கே கரே தோ. ஏய் மிஸ்டர் மினிஸ்டர், யோர் கிளாக் ஸ்டார்ட்ஸ் நவ். ஏய் அசோக், ஏய் வந்து வந்து, ஏய் வந்துடா. ஏய் தம்பிடே போலீஸ் பத்தா. ஏய் அசோக், அசோக், ஏய் ஏய் அசோக், பிரொடெக்ட் பண்ணியா என்ன சீனிங்க? டேய் அசோக், அந்த டேப், ஏய் டேப் குடுத்துட்டு போடா. ஏய் ஏய் போலீஸ், ஏய் ஆபீசர், டேய் காப்பாத்துறா. ஓ ஷிட், மாம், நோ 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 நோ, ஸ்டாப் ஸ்டாப், சென்ட் தி பாம்ப் ஸ்குவாட் இமிடியட்லி, எவரிபடி மூவ் டவுன். என்னடா வர்றீங்க? டேய் ஏய் வயர்மேன், மெதுவா மெதுவா. அது இல்லையா? மஜோர் 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 பாரு. என்னாச்சு? ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சர்க்யூட். இத தொட்டாலும் பாம்பு வெடிக்கும் நினைக்கிறேன். எந்த வயரும் தெரிஞ்சாதான் பாம்பை டிஃப்யூஸ் பண்ண முடியும் சார். ஷிட், ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ், டு இட் ஃபாஸ்ட். இங்க பக்கத்து வயர் கட் பண்ணு. ஓ ஓ, ஹலோ ஹலோ பிரகாஷ், மினிஸ்டர் உங்ககிட்ட உயிரோட ஒப்படைச்சிட்டேன், சந்தோஷம் தானே? அசோக் பிள்ளாரா, மினிஸ்டருக்கு சட்டப்படி தான் வாங்கி தரலாம். ஏய் யார்ட்ட ஃபோன் பேசுறீங்க? சரண்டர் யுவர் செல்ஃப் அண்ட் டெல் மீ ஹவ் டு டிஃப்யூஸ் திஸ் பாம்ப். இப்போ விளையாடுறதுக்கு நேரம் இல்ல. சில சமயம் பழி வாங்கிதான் நியாயத்தை நிலநாட்ட முடியும். கொள்ள அடிக்கிறவனையும் கொலை செய்யறவனையும் மன்னிச்சு மன்னிச்சுதான் நாடு முழுக்க அவங்க கூட்டமா இருக்கு. அவன் அயோக்கியன்றது எனக்கும் தெரியும். அது தெரிஞ்சுமா நீ அவனுக்கு பாவம் பாக்குற? Now don't waste my time, god damn it, tell me how to defuse this bomb. I think he deserves to die. Prakash, Ashok, time போயிட்டு இருக்கு. ஓகே பிரகாஷ், நீ ஒரு போலீஸ்காரனா இல்லாம ஒரு சராசரி மனுஷனா, பல கோடி மக்கள்ல ஒருத்தனை யோசிச்சுப்பாரு. அதுக்கப்புறமா அந்த அயோக்கியம் உயிரோட இருக்கணும்னு நீ நினைச்சனா, சகப்பு வயரையும் நீல வயரையும் ஒன்னா கட் பண்ணு. Good luck. Now your clock is ticking, Prakash. Hey, hey, officer, hey. Come on, come on, come on, come on, come on. Bolus ko, bolus ko, bol, bol, bol. Hey, officer, yanda vayra sonna? Sir, officer, time romba kammiya irukku. Hey, officer, hey, yanda vayra sonna? Yanda vayra sonna? Yanda vayra sonna? என்ன விட்டு போயிடுற? வணக்கம். QTV செய்திகளுக்காக அனிதா. பல மாதங்களுக்கு முன் நடந்த நரிமன் பாயிண்ட் தீவிரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்த ATS அதிகாரிகளின் மறைவுக்கு அவர்கள் அணிந்திருந்த தரமில்லாத புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்கள் தான் காரணம் என்றும், அந்த ஜாக்கெட்கள் வாங்கியதில் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது என்றும் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஊழலுக்கு பின்னால் இருந்தது மறைந்த முன்னாள் அமைச்சர் மகாதேவ் ராணேதான் என்னும் அதிர்ச்சி தகவலும் கிடைத்துள்ளது. சீஃப்,
எக்கச்சக்கமா பணம் அடிச்சிருக்கோம், என்ன பண்ணலாம்? 50-50 எல்லாம் பணத்தையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு. ஓகே சீஃப், இந்த வேலை முடிச்சு கொடுத்தா நான் ஃப்ரீ தானே? சீஃப் ஹலோ. இந்த ஊழலை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது ஒரு மர்ம நபர். அந்த மர்ம நபர் அமைச்சர் ராணே மட்டுமல்லாமல் அவரை போன்ற பல அரசியல்வாதிகள் பெரிய புள்ளிகளின் முகத்திரையை கிழித்து அவர்கள் ஊழல் புரிந்து வெளிநாட்டு வங்கிகளில் சேர்த்து வைத்திருந்த 1,000 கோடி ரூபாய் கருப்பு பணத்தை மீட்டு நம் இந்திய ரிசர்வ் வங்கியிடம் ஒப்படைத்திருக்கிறார். நம் தேசத்திற்கு இத்தகைய நற்செயலை செய்த அந்த மர்ம நபர் யார், அவர் எங்கிருக்கிறார் எனும் விவரங்கள் தெரியவில்லை. அப்பா நல்ல வேலை, எல்லா கெட்ட கனவும் முடிஞ்சது. இனி நீ நான் மட்டும் தான் பேபி. Now I am ready for honeymoon, you know? Me too. Yeah, let's go, let's go. You guys feeling comfortable? Yeah, yeah, very comfortable, yeah. Hi, I'm Anita, TV reporter. Baby! Hey, hey, hey! What the hell do you want? I'll call the police right now. Yeah. Hi, Arjun. Welcome back. Ningla. இப்போதைக்கு சீஃப் தூக்கிட்டு வந்திருக்கீங்க, அதுவும் எங்க ஹனிமூன் ட்ரிப்ல. நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, தேங்க் யூ சொல்லதான் கூட்டிட்டு வர சொன்னேன். தேங்க் யூ வெரி மச். ஒரு தேங்க்ஸ் சொல்லவா சீஃப் கன் பாயிண்ட்ல தூக்கிட்டு வருவீங்க? மறுபடியும் என்ன கூப்பிட மாட்டீங்களா? ஆ தேங்க்யூ தேங்க்யூ சீஃப், போயிடலாம் போயிடலாம். சொல்ல முடியாது. 1 மினிட். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்வேன் நினைச்சீங்களா சீஃப்? நான் முடியாதுன்னு சொன்னா கதையை மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா?